ஹலிலூயா. அடைக்கப்பட்ட அனுபவங்களின் ஆசீர்வாதங்கள் என்ற தலைப்பின் கீழ் பேசும்படியாக ஆவியானவர் எனக்கு அருள் செய்வாராக. நம்முடைய வேதத்தை திறந்து உன்னத பாட்டு 4:12 நாம் வாசிக்கப் போகிறோம். உன்னத பாட்டு 4:12 இவ்வளோ இப்படியாய் சொல்கிறது, என் சகோதரியே, என் மனவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும். அந்த அடைக்கப்பட்ட என்ற வார்த்தையை ஆதாரமாக வைத்து இன்றைக்கு உங்களோடு கூட பேச முடியாய் உன் மத்தியில் நான் நின்று கொண்டிருக்கிறேன். விசுவாசிகளின் அடைக்கப்பட்ட அனுபவங்களை குறித்து ஆவியானவர் இன்றைக்கு பேச விரும்புகிறார். அடைக்கப்பட்ட அனுபவம் என்று சொல்லும்போது மனுஷர்கள் இருப்பார்கள், உறவுகள் இருக்கும், சொந்தக்காரர் சுற்றி இருப்பார்கள், குடும்ப அங்கத்தினர்கள் எல்லாரும் இருந்தாலும் ஒரு விதமான பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு அனுபவமாக இருக்கும், ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு அனுபவமாக இருக்கும். எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டது போல் இருக்கும். இருள் போன்ற ஒரு சூழ்நிலையை சந்தித்து கொண்டிருக்கிறீர்களா? சில பேர் சொல்லுவாங்க, வாழவும் விருப்பம் இல்லை, சாகவும் வழி இல்லை என்று சொல்லி. அப்படிப்பட்ட நிலையில் இருப்பீர்கள் என்றால், அப்படி புலம்பிக் கொண்டிருப்பீர்கள் என்றாலும் கர்த்தர் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். எப்பக்கத்தில் நெருக்கம் விடுவிப்பார் இல்லை என்று கதறீர்களா? வாழ்க்கையிலே தடுமாற்றமா, தடையா, தடங்களா, தட்டுப்பாடா, இல்லாவிட்டால் கட்டுப்பாடா, கஷ்டமான பாதைகளிலும் அபாயமான வழிகளிலும் கடந்து செல்கிறீர்களா? எப்பக்கம் திரும்பினாலும் சகாயம் செய்ய ஒருவரும் இல்லையே என்று சொல்லுகிறீர்களா? ஒரு சில வேளைகளில் போகத்தக்க வழி இல்லை, நம்பத்தக்க நபர் இல்லை, சார்ந்து கொள்ள ஒரு நபரும் இல்லை, ஆதாரம் இல்லை என்று தவிக்கிறீர்களா? இல்லாவிட்டால் வாழ்க்கையில் முட்டு சந்துக்கு வந்தது போல உணர்கிறீர்களா? இறுதி முனைக்கு நான் வந்துவிட்டேனே என்று சொல்லி மூச்சு திணறி ஜீவன் இல்லாத போல உணர்கிறீர்களா? ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட அப்படிப்பட்டவளோடு பேச விரும்புகிறார். நம்பிக்கை இல்லை, ஆறுதல் இல்லை, தேர்தல் இல்லை, குடும்ப அங்கத்தினால ஒரு பிரயோஜனமும் இல்லை, பிள்ளைகளினால் எனக்கு பாடு என்று சொல்கிறீர்களா? கத்தர் இன்றைக்கு உங்களை தேற்ற உங்களை இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறார். அடைப்பட்ட அனுபவம் என்று சொல்லும்போது அது சிறைவாசத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. சிறைவாசனா என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சிறைவாசம் என்றால் என்ன? ஒரு ஜெயிலில் ஒரு சிறைக்குள்ள ஒரு நபரை அடைத்து விட்ட பிறகு கை கால்கள் சரியாக செயல்படும், நல்லா வேலை செய்ய முடியும், எல்லாம் செய்ய முடிய கை கால்கள் செயல்பட்டு கொண்டிருந்தாலும் ஆனால் அந்த சிறைவாசத்துக்குள்ளே ஒன்றும் செய்ய முடியாத நிலைமை, உறைவிடம் இருந்தும் உறங்க முடியாத நிலைமை, அதே போல் உணவு இருந்தும் உண்ண முடியாத நிலைமை, ஆதாரங்கள் இருந்தும் ஆதரவு இல்லாத நிலைமை தான் சிறைவாசம். சொந்தங்கள் இருந்தும் சேர்த்தணைப்பார் இல்லாத ஒரு நிலைமை, நண்பர்கள் இருந்தும் நல்லுறவு இல்லாத ஒரு நிலைமை. அன்பர்கள் இருக்கலாம் ஆனாலும் அரவணைப்பு இல்லை என்று சொல்கிறீர்களா? ஆண்டவர் இன்றைக்கு உங்களை அரவணைக்கும்படியாக ஒரு சில வார்த்தைகளை சொல்லி உங்களை தேற்ற விரும்புகிறார். இப்படிப்பட்ட அடைக்கப்பட்ட அனுபவங்களின் ஆசீர்வாதங்களை குறித்து ஒரு சில சத்தியங்களை ஆவியானவர் உங்களுக்கு பகிர்ந்தளிக்க விரும்புகிறார். நீங்கள் வேதத்தை எடுத்துக்கொள்வீர்கள் என்றால் வேதத்திலே ஒரு சிலர் அடைக்கப்பட்ட பாதைகளின் வழியாய் கடந்து சென்றார்கள். உதாரணத்துக்கு பவுலும் சீலாவும் சிறைக்காவிலே அடைக்கப்பட்டார்கள். ஆனாலும் முடிவிலோ அந்த சிறை அதிகாரியின் ரட்சிப்புக்கு ஏதுவாக இது மாறினது. யோசிப்பு தவறாய் குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டான் என்ற வார்த்தை வரும்போது அது சிறைவாசத்தை குறிக்கிறது. ஆனாலும் எகிப்து முழு தேசத்திற்கும் தன் சொந்த குடும்பத்திற்கும் ஜீவரட்சனை உண்டு பண்ணும் ஒரு கருவியாக மாறினான். அதே போல் அப்போஸ்தலனாகிய யோவான் பத்மதீவுக்கு நாடு கடத்தப்பட்டான், ஆனாலும் வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டான். பவுல் அப்போஸ்தலன் நம்ம ஏற்கனவே பைபிள் ஸ்டடியில் பார்த்து கொண்டு வருகிறோம். ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரத்தில் சிறையில் இருக்கும்போது தான் அநேக நிருபங்களை எழுதினான். ஆகவே ஆண்டவர் சொல்கிறார், அந்த சிறைவாசம் கொஞ்ச காலத்துக்கு தான், ஆனால் அந்த சிறைவாசத்துக்குள்ளே வைத்து அதன் மூலமாய் வர வேண்டிய ஆசுவலை கொடுத்து அந்த நோக்கத்தை நிறைவேற்றி உன்னை வெளியே கொண்டு வருகிறேன் என்று சொல்கிறார். அன்பான சகோதரியை, நீங்கள் அடைக்கப்பட்டது போல உணர்கிறீர்களா? தேவன் நோக்கம் இல்லாமல் சில காரியங்களை நம் வாழ்வில் அனுமதிக்கவே மாட்டார். எத்தனை பேர் அதை அறிந்திருக்கீங்க? அது சிறைவாசமாக இருந்தாலும், அது தனிமையின் பாதையாக இருந்தாலும் கத்தர் நம்மோடு கூட இடைப்பட்டு அந்த சிறைவாசம், ஏன்னா சில சமயம் தனியாக கூட்டிகிட்டு போனால் தான் நம்ம கவனிக்கிறோம். இங்கே எல்லாம் ஜனத்தாரோடு இருந்தால் ஆண்டரோடு இருக்கிறதுக்கே நேரம் இல்லை, அதனால் தனியாக ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் அடைச்சி வச்சிடறாரு. அவர் வந்து உள்ளே பேசுகிறதுக்கு, அவர் வந்து சில காரியங்களை ஆலோசனை கொடுக்க முடியாது. ஆகவே மூன்று விதமான ஆசீர்வாதங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம்.
அடைப்பின் அனுபவங்களின் மூன்று ஆசீர்வாதங்கள். முதலாவதாக பாதுகாப்பு, இரண்டாவதாக சுத்திகரிப்பு, மூன்றாவதாக பகைவனின் அழிவு. இந்த மூன்று காரியங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக பாதுகாப்புக்காக அடைக்கப்படுதல், இரண்டாவது சுத்திகரிப்புக்காக அடைக்கப்படுதல், மூன்றாவது நம்முடைய பகைவனுடைய அழிவுக்காக நாம் அடைக்கப்படுதல். இந்த காரியங்களை ஆவியானவர் நமக்கு விளக்கி சொல்வாராக. முதலாவதாக பாதுகாப்புக்காக அடைக்கப்படுதல். ஆதியாகமம் 7:16 நாம் வாசிப்போம். ஆதியாகமம் 7:16. தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகலவித மாம்ச ஜந்துக்களும் உள்ளே பிரவேசித்தன. அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். ஆதியாகமம் 7:16 கடைசி பாகம் 7:16. கர்த்தர் யார? நோவாவை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். அந்த அடைத்தார் என்ற வார்த்தையை நாம் கவனிப்போம். இந்த பின்னணியை நாம் நன்கு அறிவோம். பூமியானது தேவனுக்கு முன்பாக தீட்டுள்ளதாக இருந்தது. உலகம் தீமையால் நிறைந்திருந்தது. ஆகவே தேவன் நோவாவை நோக்கி 6:13 மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது. அவர்களாலே பூமி கொடுமையால் நிறைந்தது. நான் அவளை பூமியோடு கூட அழித்து போடுவேன் என்று சொல்லி நோவா ஒரு நபரை அந்த அண்ட சராசர் முழுவதிலும் நோவாவை தெரிந்து கொண்டு தாம் நிறைவேற்ற போகிற ஒரு நோக்கத்தை, இல்லாவிட்டால் தாம் நிறைவேற்ற போகிற ஒரு திட்டத்தை சொல்லும்படியாக தேவன் ஒரு மனுஷனை தேடினார். அந்த காலகட்டத்தில் அப்படி தீமையான இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறது கஷ்டம், எல்லாம் பாவமாக இருக்குது, விசுவாசி வாழ முடியாதுன்னு சொல்லாதீங்க. நோவாவால் வாழ முடிந்தது. ஒரு நீதிமானை வாழ்ந்ததினால அப்படிப்பட்ட நபரிடத்துல கத்த சொல்ல, நான் பூமி அழிக்க போகிறேன், ஆனால் நீ என்ன பண்ணுவ? காக்கப்படுவாய். அதற்கென்று ஒரு பேழையை ஆயத்தம் பண்ணு என்று சொல்லி நீங்கள் வீட்டில் போய் ஆதியாகமம் 6:14-19 நீங்கள் வாசித்து பாருங்கள். நீ கொப்பேர் மரத்தால் பேழையை உண்டு பண்ணு என்று சொல்லி அதுக்கு உள்ளும் புறமும் கீழ் பூசி எவ்வளவு சின்ன சின்ன என்ன சொல்கிறது மைன்யூட் டீட்டெயில்ஸ் எல்லாம் அளவுகள் கொடுத்து அவர் என்ன பண்ணுறாரு, எத்தனை அடி இருக்க வேண்டும் என்று சொல்லி அதன் நீளம், பேழையின் நீளம் 300 முழமும் அதன் அகலம் 50 முழமும் உயரம் 30 முழமாக இருக்க வேண்டும் என்று சொல்லிட்டு ஆதியாகமம் 6:16 நீ பேழைக்கு ஒரு ஜன்னலை உண்டு பண்ணி மேல் தட்டுக்கு ஒரு முள தாழ்த்தியிலே அதை செய்து முடித்து பேழையின் கதவை அதன் பக்கத்தில் வை. இந்த பேழையின் கதவு அந்த ஜன்னல் பக்கத்தில் அந்த மேல் தட்டுக்கும் ஒரு முளை கீழே இருக்குது. இந்த பேழையிலே 3 தட்டுகள் வைக்கப்பட்டு செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் நீங்கள் தொடர்ந்து வாசித்தீங்கன்னா அதில் சொல்லுவார். அந்த தட்டுகள் ஒவ்வொன்றிலும் அறைகள் செய்யப்பட வேண்டும். ஆகவே இந்த ஜன்னலை வைக்கும் போது அந்த நம்ம பார்த்த வண்ணமாக 16 பேழைக்கு ஒரு ஜன்னலை உண்டு பண்ணி மேல் தட்டுக்கு, அந்த மேல் தட்டுக்கு ஒரு முளை தாழ்த்தியிலே ஜன்னல் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் என்ன வச்சுட்டார் ஆண்டவர், கதவு வச்சார். ஆனால் கதவுக்கு அளவு கொடுக்கல. பேழையின் நீளம், உயரம், அகலம் எல்லாவற்றையும் கொடுத்து விட்டு அந்த கதவின் அளவை அவர் கொடுக்கவில்லை. அந்த கதவை வைத்து விட்டு ஆண்டவர் பேசுகிறாரு, எல்லா மிருக ஜீவன்கள், மாம்ச ஜந்துக்கள் எல்லாவற்றையும் நீ என்ன பண்ண, ஜோடு ஜோடாக உள்ளே சேர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி 19 சகலவித மாம்சமான ஜீவன்களிலும் ஆணும் பெண்ணுமாக வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடு உன்னுடன் உயிரோடே காக்கப்படுவதற்கு. நான் அதிகப்படியாக நினைப்பேன், மனுஷன் மேலே மாத்திரம் பரதாபம் இல்லை, மிருகத்து மேலே கூட அன்றைக்கி பரதாபப்பட்டார். பரதாபப்பட்டு ஆணும் பெண்ணுமாக உயிரோடே காக்கப்படுவதற்கு நீ பேழைக்குள்ளாய் செல்ல வேண்டுமென்றால் நீ இந்த ஜலப்பிரளயத்துக்கு தப்பித்து கொள்ளலாம், பேழைக்கு உள்ளாக ஜீவன் உண்டு, பேழைக்குள்ளாக நீ காக்கப்படுவாய், எல்லாரையும் நீ அந்த மாம்ச ஜீவன்களை நீ சேர்த்துக்கொள். அதே பிரகாரமாக நோவா என்ன பண்ணுறாரு, பேழையை கட்டினாரு. எப்போ கட்டினாரு, எப்போ கட்டினாரு, மலைக்கு முன்னாலேயா பின்னாலேயா? வெட்டாந்தரையில் ஒரு பேழையை கட்டுறார். அப்படிப்பட்டதான பலவிதமான விரோதமான பேச்சுகள், நிந்தைகளுக்கு மத்தியிலே அந்த ஜனம் பயங்கரமான பாவம் நிறைந்த ஜனம், எவ்வளவா கேலி பண்ணியிருப்பாங்கன்னு யோசித்து பாருங்கள். ஆனாலும்
அவனுடைய நோக்கம் எல்லாம் என் தேவன் சொல்லிவிட்டா என்ன பண்ணும், நான் கீழ்ப்படியணும். என் தேவன் சொல்லிவிட்டா அதில் ஒரு நோக்கம் இருக்குது என்று சொல்லி நம் மனுஷரை பிரியப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லுவேன். கர்த்தர் உங்களோடு கூட ஒரு காரியத்தை குறித்து திட்டவட்டமாய் பேசுவார் என்றால் அது ஒருவேளை மனுஷருடைய பார்வைக்கு விகற்பமாக இருந்தாலும் நீங்கள் பலவிதமாய் தர்க்க புத்தியை கொண்டு பல கேள்விகளை கேட்க சொல்லி பிசாசு தூண்டினாலும் நீங்கள் என்ன சொல்லணும், ஆண்டவர் சொல்லிவிட்டார் நான் என்ன பண்ணுவேன், செய்வேன், முடிவில் நான் செய்த காரியமே எனக்கு உண்மையாகவே எனக்கு என்ன பண்ணும், ஜீவனை தரும், நான் செய்த காரியமே என்னை காக்கும். இந்த இடத்துல அவனுடைய கீழ்ப்படுதலே அவனுடைய ஜீவனையும் அவனுடைய குடும்பத்தாருடைய ஜீவனையும் காத்தது. ஆகவே கீழ்ப்படுதல் மிகவும் முக்கியமான காரியம் என்று சொல்ல விரும்புகிறேன். பேழை குறித்து தேவன் கொப்பையர் மரத்தினால் செய்யப்பட வேண்டும். மூன்று தளங்கள் அறைகள் இருக்க வேண்டும். குறிப்பிட்ட அளவுகள் கொடுக்கப்பட்டது. உள்ளும் புறமும் கீழ் பூச வேண்டும் என்று சொல்லப்பட்டது. ஜன்னல் வச்சிட்டாரு, கதவு வச்சிட்டாரு. நம்மளா இருந்தா பலவிதமான கேள்விகளை கேட்டு ஆண்டவரே பேழையில் கதவு வைக்க சொல்றீங்க, ஜன்னல் வைக்க சொல்றீங்க, மூன்று தட்டு தான் சொல்றீங்க என்று சொல்லி பலவிதமான கேள்விகளை கேட்காதபடிக்கு தேவ வார்த்தையின்படி நோவா பேழையை செய்தான். பலத்த மழையின் காரணமாக கத்தர் என்ன பண்ணார், அந்த கதவை அடைத்தார். அங்கே ரொம்ப அழகாக இருக்கும். 7:16-15 பார்க்குறோம். எல்லாம் ஜோடு ஜோடாக நோவாவிடத்தில் பேழைக்குள் பிரவேசித்தன. ஆண்டவர் பாருங்கள் 16 அப்பொழுது கத்தர் அவர் ஒருவேளை எட்டி பார்த்துட்டு இருந்தாரான்னு தெரியல, கதவு கிட்ட இருந்து எட்டி பார்த்துட்டு இருந்தாரான்னு தெரில. கத்தர் அவனை உள்ளே விட்டு என்ன பண்ணாராம், கதை அடைச்சார். அந்த மாதிரி யாராவது ஃபீல் பண்ணுறீங்களா, ஏதோ ஒரு கரை உங்களை தள்ளி இங்கே கொஞ்ச நாள் இரு, எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். நோவாவுடைய பேழை தான் சிசமியம் சபை சிசமியம் அப்படி இருக்கும் இல்லையா. பலவிதமான மிருகங்கள், பலவிதமான சுவாபம் உள்ள மிருகங்கள் எல்லாவற்றோடு நோவா என்ன பண்ணார், நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு இருந்தார். பலவிதமான சத்தங்கள் கேட்டிருக்கோம் இல்லையா, யானை பிளிரும், சிங்கம் கெர்ச்சிக்கும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைம் நோவா தூங்கிருக்கவே மாட்டார், ஏன்னா சாப்பாடு வேற கொடுக்கணும். இப்படிப்பட்டதான வெளியிலையும் கீழ்ப்படுதல், உள்ளே போனாலும் என்ன, ஆண்டவர் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா போப்பா உள்ள, ஏன்னா கொஞ்சம் தண்ணி உள்ளே வந்தால் கூட என்ன பண்ணிடும், பேழை அப்படியாக மூழ்கிவிடும். ஆகவே ஏற்ற நேரத்தில் கத்தர் நம்மை ஒரு அடைப்பின் அனுபவத்துக்குள்ளே நடத்தும் போது கூட கத்தருடைய கரம் தான் நம்ம உள்ள தள்ளுது. அதை உணர்ந்தீங்கன்னா கத்தருடைய கரமே நம்மை வெளியே கொண்டு வரும். ஹாலேலூயா. எத்தனை பேர் உணர்றீங்க, கத்தர் அவனை உள்ளே விட்டு உள்ள தள்ளுறாரு, போப்பா சீக்கிரம் போ. என்ன பண்ணுது, இப்போ வருகிற ஜல பிரளயம் முழுமையாக உலகத்தை அழிக்க போகுது, ஆனாலும் இன்னும் நீயும் உன்னுடைய குடும்பத்தாரும் நீங்கள் காக்கப்பட வேண்டும் என்று சொல்லி தான் அந்த பிழையை செய்ய வைத்தேன். அதுக்கு கதவு ஜன்னல் நான் தான் வைக்க சொன்னேன், நானே கதவை அடைப்பேன். இவர் அச்சந்தா அப்பப்போ திறந்து திறந்து பார்த்துருப்பார் இல்லையா. ஆகவே கத்தர் கதவை அடைக்கிற அனுபவம் உண்டா? இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், நான் ஒரு நோக்கத்தோடு நான் உன்னை இந்த பாதை வழியாக நடத்தி கொண்டு வருகிறேன். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தையை மதிக்கிற நோவா, நீங்கள் நினைக்கலாம் ஏன் நோவாவுக்கு இப்படிப்பட்டதான் அடைக்கப்பட்ட அனுபவம், தேவ ஆலோசனை நிறைவேற்றுகிறவன் ஆச்சே. ஆனாலும் தேவன் சொல்கிறார், துன்மார்க்கரை தண்ணீரிலே அழிக்கும் மகா பெரிய தேவ திட்டத்துக்கு நோவாவை ஒரு பாத்திரமாக எடுத்து தேவன் பயன்படுத்தினார். ஹாலேலூயா. நோவா உடன்படிக்கையின் பிரதிநிதியாக இருந்தார். ஏனென்றால் நான் இந்த உலகத்தை அழிக்க போகிறேன் என்று சொல்லிட்டு தேவன் நோவாவோடே ஒரு உடன்படிக்கை பண்ணினார். என்ன உடன்படிக்கை? வாக்கு தத்தத்தை கொடுத்தாரு, நீ உன்னுடைய குடும்பத்தாரும் காக்கப்படுவீர்கள். ஆகவே கத்தர் பேழையின் கதவை அடைத்தார் என்று வாசிக்கும் போது அதிலே மிகப்பெரிய சத்தியம் அடங்கியுள்ளது. தேவன் ஒரு வாசலை அடைத்தால் அதில் நோக்கம் உள்ளது. ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் தான் அடைப்பார், அது நிரந்தரமான அடைப்பு அல்ல. நம் ஆசீர்வாதத்திற்காகவே அடைக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்க முடியும்? பயங்கரமாக இருக்கு, மூச்சு அடைக்கிற மாதிரி இருக்குது சில அனுபவங்கள் என்று நினைக்கிறீங்களா? எனக்கு மாமியார் வீட்டில் இருக்கவே முடியலன்னு சில மருமகள் சொல்கிறாங்க. அது என்னப்பட்ட அனுபவம்? அடைக்கப்பட்ட அனுபவம். சில கணவன்மாரோடு இருக்க முடியல, சில பிள்ளைகள் அதிகமான தொந்தரவாக இருக்காது. ஆண்டவர் சொல்கிறார், அது அடைக்கப்பட்ட அனுபவம். ஆனால் கத்தர் அடைப்பதற்கு காலம் உண்டு, அதை திறக்கவும் காலம் உண்டு. மனுஷன் சில காரியத்தை வைத்து நம்முடைய முன்னேற்றத்தை தடுக்க பலவிதமாய் முயற்சி செய்வான். ஆனால் தேவனோ
நம்முடைய முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் அநேக திட்டங்களில் அடைப்பு திட்டமும் ஒன்று உண்டு என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். வெளியே அழிவு காத்து கொண்டிருந்தது, உள்ளே போனால் என்ன இருக்கும், பயங்கரமான மிருகங்கள், பலவிதமான காரிருள் இருந்தது. ஆனால் இதையெல்லாம் கடக்க வேண்டியதாக இருந்தாலும் நோவாவுடைய ஜீவன் காக்கப்பட்டது. உலகத்தின் வெள்ளம் பேழைக்குள் புகாதபடிக்கு கர்த்தர் கதவை அடைத்தார். வெளிச்சம் புகாதபடிக்கு அடைக்கப்பட்டிருந்த உண்மைதான், ஆனால் வெள்ளம் புகாதபடிக்கு அந்த பேழை காக்கப்பட்டது. நீங்கள் நிறைய பேர் சொல்கிறாங்க நல்லா வெளிச்சம் நல்லா ஃப்ரீயாக இருக்கணும், விட்டுருவாங்க ஆண்டவர். கொஞ்ச நேரம் அடைக்கப்பட்ட அனுபவத்துக்குள்ளே போனால் அதுக்குள்ளே என்ன வராது, பிசாசு உள்ளே வர முடியாது, அதுக்குள்ளே வெள்ளம் வர முடியாது, அழிவு வராது. வெளிச்சத்துக்காக நான் நல்லா ஃப்ரீயாக இப்போ வாலி பிள்ளைங்களாம் அப்படி தான் சொல்கிறது, ஃப்ரீயாக விட்டுருங்க எங்களை, நாங்கள் அப்படியே எங்களுடைய வாழ்க்கை அப்படியே நடத்தி கொண்டு போகிறோம். நல்லா வெளிச்சமாக நல்லா தான் இருக்கும், ஆனால் என்ன இருக்காது, கத்தருடைய ஆசுவாதம் இருக்காது, அழிவு காத்து கொண்டு இருக்குது உலகத்திலே. ஆகவே உங்களுடைய பெண் பிள்ளைகளையோ ஆண் பிள்ளையோ வளர்ப்பீர்கள் என்றால் அவளுக்கு வேறு எல்லாவற்றையும் நீங்கள் சொல்லி கொடுத்து உலகத்தின் காரியங்கள் அவளுக்குள்ளாய் நுழையாதபடிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ற பேழைக்குள்ளாய் அவளை வைத்து வைத்து அவளை ரத்தத்தினால் மூடி நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஹாலேலூயா. வெள்ளெல்லாம் புகலை, அப்புறம் கடைசியாக அந்த பேழை ஒரு மலையின் உச்சியிலே வந்து நின்று விட்டது. அரராத் மலையின் உச்சியில் பேழை நின்ற பின்தான் தேவன் பேழையின் வாசலை திறந்தார். எவ்வளோ பெரிய உயர்வு பாருங்கள், சமபூமியிலே அந்த பேழையை கட்டினான். சமபூமியிலேருந்து பேழையை கட்டிட்டு அந்த கதவை அடைச்சிடாரு. இந்த பேழை தண்ணீர் எழும்ப 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 வெள்ளம் வர 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 அது அதிகமாக அது உயர்ந்து மிதந்து கொண்டிருந்த பேழை மாத்திரம் அல்ல, அது உயர்ந்து கொண்டிருந்த பேழை. எப்போ முழுகிடுவேனோ, என்னை சுற்றிலும் தண்ணீர் இருக்குது அழிவிருக்கு என்று யோசிக்க வேண்டாம். அது எவ்வளோக்களவா தண்ணீர் ஜாஸ்தியாவதோ அவ்வளோக்களவா என்ன பண்ணும், உயரும். அவ்வளோக்களவா என்ன பண்ணும், மிதக்கும். நம்முடைய ஆவிக்கிற வாழ்க்கையில் கூட எவ்வளோக்களவாய் கஷ்டங்களை நாம் சகிக்கிறோமோ அவ்வளோக்கு அதிகமாய் ஆவிக்கிற உன்னத அனுபவங்களை நாம் அடைய முடியும். மற்றொரு நன்மை என்னவென்றால், உயர்ந்த சலத்தில் கொண்டு போய் நிறுத்தி விட்டுட்டு அந்த இடத்துல தான் கத்திர என்ன பண்ணுறாரு, கதவை திறந்து விடுகிறார். நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், பேழையானது மலையின் உச்சியின் மேல் இருந்தது. எப்படி அந்த உச்சிக்கு வந்துச்சுன்னா, மலை வழியாக அந்த பேழை கடந்து சென்றால்தான் மலை உச்சி கிடைக்கும். இன்றைக்கு மழை என்று சொல்லி பலவிதமான புயல் காற்று இப்படி வாழ்க்கைக்கு விரோதமாய் வீசிக்கொண்டிருக்கிறது. கர்த்தர் சொல்கிறார், உனக்கென்று ஒரு உயர்ந்த உன்னதமான அனுபவத்திற்காக நான் உன்னை இப்படிப்பட்டதான புயல் காற்றின் வழியாகவும் பெருங்காற்றின் வழியாகவும் பயங்கரமான அடைமழையின் வழியாகவும் நான் உன்னை நடத்தி செல்கிறேன். மழை பெய்ய பெய்ய பேழை மிதந்தது. ஆகவே அடைக்கப்பட்ட அனுபவத்தின் வழியாய் கடந்து செல்லும் சகோதரியே, இந்த செய்தி உங்களுக்காக தான். அடைப்பு தான் ஆசீர்வாதம் தரும், அடைப்பு தான் விடுதலையை தரும். மற்றவளுக்கு அது அழிவு, நமக்கோ அது உயர்வாக இருந்தது. மற்றவளுக்கு அந்த அடைப்பின் அனுபவம் இல்லாததுனாலே மற்றவளுக்கு மரணம், ஆனால் அடைக்கப்பட்ட நோவாவுக்கோ ஜீவன். மற்றவளுக்கு நியாய தீர்ப்பு, அந்த வெளியே பேழைக்கு வெளியே இருந்தவளுக்கு நியாய தீர்ப்பு, ஆனால் அடைக்கப்பட்ட நோவாவுக்கோ கிருபை. ஹாலேலூயா. மற்றவளுக்கு தாழ்வு, அப்படியே தண்ணீர் ஏற ஏற அவர்கள் மூழ்கி கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த பேழைக்குள் இருந்த அடைக்கப்பட்ட அனுபவத்துக்குள் இருந்த அந்த நோவாவுடைய குடும்பத்தாரும் தண்ணீர் ஏற ஏற அவர்கள் உயர்ந்து கொண்டிருந்தார்கள். ஆகவே மனம் தளர வேண்டாம். பேழைக்கு வெளியே நாற்றமும் மூழ்கதிலும் மரணமும் இருந்தது, ஆனால் அடைக்கப்பட்ட பேழையோ தண்ணீரின் மேலும் வெள்ளத்தின் மேலும் உயர்ந்து கொண்டே இருந்தது. அடைக்கப்பட்ட பிறகு அந்த பேழை எந்த திசையில் போகுதுன்னு தெரியுமா, தெரியாது. எங்கே போய் சேரப்போகுது என்றும் தெரியாது. ஆனால் சென்றடைய வேண்டிய இடத்திலே போய் சேர்ந்தது. கதவை அடைத்த தேவன் அந்த பேழையை அந்த பேழையின் திசையை நடத்தி சென்றார். மேலே இருந்து கண்காணிக்கிறார் பாருங்க, உள்ள எல்லாம் அடைக்கப்பட்டிருக்குது, எங்கே போகுது, எங்கே நிற்குது, மழை பெஞ்சுதா நின்றுதா, பேழை எந்த இடத்துல இருக்குது, நம்ம இருந்த சமபூமியிலேருந்து மேலே ஏறிடுச்சுன்னு தெரியும், எந்த திசையில் போய்கொண்டிருக்குது என்று உள்ளே அடைக்கப்பட்டவளுக்கு தெரியாது. ஆனாலும் எல்லாவற்றையும் அறிந்த தேவன், நம்மை கண்காணிக்கிற தேவன், இரவும் பகலும் உறங்காதிருக்க தேவன், மேலிருந்து அந்த பேழையுடைய மூமெண்ட், அந்த பேழையுடைய டைரக்ஷன், பேழையுடைய திசையை அவர் முழுமையாய் ஆளுகை செய்து கொண்டிருந்தார். என்ன அழகாக அது ஏற்ற இடத்துல வந்து நின்றது. அதுதான் 8:4 ஆதி ஆமத்திலே 7 மாதம் 17 தேதியிலே
ஏழாம் மாதம் ஏழாம் தேதியிலே அரராத் என்னும் மலைகளின் மேல் தங்கிட்டு, ஒருவேளை ஒரு எழுத்தின் பிரகாரமாகவும் நிறைவேறலாம், நம்ம ஐந்தாம் மாதத்தில் இருக்கோம், ஏழாம் மாதத்திலே ஒருவேளை ஒரு மலை உச்சியின் அனுபவம் காத்து கொண்டிருக்குது என்று ஆவியானவர் சொல்கிறார். ஏழாம் மாதம் என்ன, அரராத் என்னும் மலைகளின் மேல் தங்கிற்று. அடைய வேண்டிய அரராத் மலைதான் நோவா குடும்பத்தினர் சென்று அடைய வேண்டிய இடமாயிருந்தது. நோவா குடும்பத்தால் தேவ கிருபையால் காக்கப்பட்டு, தேவ தயவால் கண்காணிக்கப்பட்டு, தேவ அன்பால் வழிநடத்தப்பட்டார்கள். ஹாலிலூயா. ஆகவே அடைப்பிற்குள்ளாக பயங்கரமான ஒரு சூழ்நிலை, சிறைவாசம் போல ஒரு பிரச்சனையை இங்கே சந்திக்கும் போது ஆண்டவர் சொல்கிறார், அதற்குள்ள நான் என்னுடைய சமூகத்தை தந்து ஏற்ற நேரத்தில் உன்னை வெளியே கொண்டு வருவேன், என்னுடைய வேலைக்காய் நீ காத்துரு என்று கத்த சொல்கிறார். அது ஒரு மாதம் ஆகலாம், ரெண்டு மாதம் ஆகலாம், ஒருவேளை நாளைக்கே கத்தர் உங்களுக்கு விடுதலை கட்டளையிடலாம். கத்தருடைய நேரத்துக்கு நாம் காத்திருப்போம். கிறிஸ்துவுக்குள் உள்ள ஜீவியம், அதாவது பேழைக்குள் உள்ள ஜீவியம் மிதக்கும், கிறிஸ்து இல்லாத ஜீவியம் என்ன பண்ணும், மூழ்கும். கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஜீவியம் எப்பொழுதுமே செழிக்கும், ஆனால் கிறிஸ்து அல்லாத ஜீவியம் என்ன பண்ணும், அழியும். கிறிஸ்துவுக்குள் உள்ள ஜீவியம் உயர பறக்கும், ஆனால் கிறிஸ்து அல்லாத ஜீவியம் கீழே இறங்கிக் கொண்டே போகும். ஒரு அருமையான கதை உண்டு. ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்திலே ஒரு ராஜா இருந்தார். அவருடைய அந்த அரண்மனை இருந்தது. அப்போ அந்த அரண்மனையில் அந்த ராஜா சொன்னார், எனக்கு ரெண்டு குதிரை குட்டிகள் தேவைப்படுகிறது, எங்கேயாவது போய் பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னார். அப்போ அந்த அரண்மனைக்கு வெளியில், வளாகத்தில் வெளியில் ரெண்டு குதிரை குட்டி நல்லா ஜாலியாக சுற்றிட்டு இருந்துச்சு. அப்போ இந்த சேவர்கள் போய் அந்த ரெண்டு குதிரை குட்டியை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க, உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. நல்லா விடுதலையாய் சுற்றி கொண்டிருந்த குதிரை குட்டிகள் உள்ளே கொண்டு வந்து நல்லா சாப்பாடெல்லாம் கொடுக்குறாங்க. நல்லா சாப்பாடு இல்லையா அரண்மனையில், ஆனால் அதுங்க நடமாட வேண்டிய இடம் வந்து கொஞ்சமாகிடுச்சு. இப்போ வெளியிலன்னா என்ன, எங்கே வேணால் போகலாம் வரலாம், பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாங்க இந்த குதிரை குட்டிங்கிட்டத்தில். இந்த நேரத்தில் சாப்பிடணும், இந்த நேரத்தில் போய் வெளியில் மேயணும், அதுக்கப்புறம் உள்ளே அடைக்கிறது. ஏன்னா அதில் ஒரு நோக்கம் இருந்தது, ராஜாவுக்கு ஒரு நோக்கம் இருந்தது. இதை அந்த ரெண்டு குதிரை குட்டிலும் ஒன்று பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. அது என்ன பண்ணுச்சு, இங்கே உள்ள மாட்டினா என்ன, நம்ம கடைசி வரைக்கும் அடைப்பட்டே போய்விடுவோம், இந்த ராஜாவுடைய அரண்மனையிலே அடைப்பட்டு போயிடுவோம், கொஞ்சம் வெளி உலகமே தெரியாமல் இருக்கிறோமே, எப்படியாவது என்ன பண்ணிடணும், டைம் நேரம் கிடைக்கும்போது என்ன பண்ணணும், சமயம் கிடைக்கும் வெளியில் ஓடிடணும்னு சொல்லி காத்திட்டே இருந்துச்சு. அப்போ இன்னும் நான் சும்மா கதை தான் சொல்கிறேன், அடுத்த குதிரை கட்டி சொல்றது போகாத, இங்கே நல்லா இருக்குது, நல்ல சாப்பாடு இல்லை இல்லை நான் போவேன்னு சொல்லி ஏதோ அந்த இடைவெளி கேப்பில் என்ன பண்ணிடுச்சு, வெளியில் ஓடிடுச்சு. வெளியில் ஓடிட்டு அதோடைய என்னன்னா நல்லா ஜாலியாக சுற்றிட்டு இதை வந்து கெலட்டை பண்ணுறது தான் அதுக்கு வேலை. இங்கே பாரு என்ன வெளியில் என்ன ஜாலியாக இருக்கு பாரு. அப்போ இது சொல்றது, எனக்கு நல்ல சாப்பாடு கிடைக்குது, எனக்கு எல்லா ராஜ மரியாதை கிடைக்குது, எனக்கு ராஜ கணம் கிடைக்குதுன்னு. இல்லை இல்லை இந்த மாதிரி விடுதலை கிடைக்குமா, நீ பாரு அடைச்சி கிடக்கிற, இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன்னை ஒரு இடத்துல போய் நைட்டில் ரூமில் ஒரு அடைச்சிடுவாங்க. இப்போ நான் பாரு எப்போ நினச்சா தூங்குவேன், நினச்சா சாப்பிடுவேன், நினச்சா சுற்றுவேன் அப்படின்னு சொல்லிச்சு. இது சட்டையே பண்ணல. அப்போ அந்த குதிரை குட்டி வளர்ந்து கொண்டே வந்தது. அப்போ ராஜாவுடைய மகன் முடி சூடப்பட வேண்டிய ஒரு நாள் வந்தது. அதுக்கு தான் குதிரை குட்டியை கேட்டார். அந்த ரதத்திலே அதை பூட்டி, அந்த குதிரை குட்டியை பூட்டி என்ன பண்ணணும், வலம் வர வேண்டும். அந்த ராஜகுமாரனை ஏற்றி வலம் வந்து தான் என்ன பண்ணுவாங்க, அந்த ராஜ முடியை சுட்டுவாங்க இல்லையா. அப்போ அன்னைக்கு காலையிலேருந்து இந்த குதிரை குட்டிக்கு பயங்கரமான இது உபசரிப்பு, நல்லா சாப்பாடு, எனக்கு கொஞ்சம் நல்லா பெருசாக வளர்ந்துச்சா. இங்கேருந்து அந்த வெளியில் இருக்க குதிரை குட்டியை பார்த்தா அடைப்புக்கு வெளியில் இருக்குது, அப்படியே தேஞ்சு போய் இப்படி இருக்குது, ஏன்னா சாப்பாடே இல்லை. ஆனால் வேடிக்கை பார்க்குது, உள்ளேயும் வர முடியாது. வேடிக்கை பார்க்குது, இது என்ன பண்ணுறாங்க, கொண்டு போய் நல்லா குளிப்பாட்டி, தெரியாதா ராஜ வஸ்திரம் போட்டு, வெல்வெட் இது போட்டு, பயங்கரமாக முன்னாலெல்லாம் அலங்கரித்து, இது ஆசாசியாக பார்க்குது, என்னடா இப்படி வெளியில் அடைப்புலேருந்து வெளியில் வந்துட்டோமே, எல்லாம் போட்டு யார் ஏறி உட்காந்தது, ராஜகுமாரன் ஏறி உட்காந்து அந்த அடைப்பில் யார் இருந்துச்சு, அந்த ஊர் முழுக்க என்ன பண்ணுச்சு, வெளியில் வருது இந்த குதிரை, வெளியில் வருது அந்த குதிரைக்கு எப்படி இருந்திருக்கும்னு பாருங்கள். அது இது அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்துச்சு. ஃபுல்லாக பெரிய வளம் வந்து, அதற்கு பிறகாக ராஜ முடி சூட்டி, அன்றைக்கி ஒரு பெரிய விழா,
அப்போ அந்த குதிரை குட்டியின் வெளியில் இருந்தது நினச்சிச்சு, அடைப்புக்குள்ளேயே நம்ம இருந்திருந்தால் என்ன கிடச்சிருக்கோம், நம்மளுக்கு ராஜ கணம் கிடச்சிருக்கோம். இன்றைக்கி அநேகர் இந்த அடைப்பு அனுபவத்துலேருந்து வெளியே ஓட பார்க்குறீங்க, குடும்பத்தை விட்டு ஓட பார்க்குறீங்க, சூழ்நிலை விட்டு ஓட பார்க்குறீங்க. நான் சொல்கிறேன், ஒரு விடுதலை கிடைத்தாற் போல இருக்கும். என்ன தான் எங்கே தான் போனாலும் இந்த அடைப்புக்குள்ளாய் கத்த நம்மை கண்காணித்து கொண்டு வருகிறார். ஏற்ற நேரத்திலே உயர்வு என்று உண்டு, ஒன்று உண்டு. ஹல்லுயா. அன்பான சகோதரியே, பிரச்சனையை சந்திக்கும் ஒவ்வொரு வேளையிலும் தேவன் ஒரு நோக்கத்திற்காகவே கத்தர் உன்னை அழைத்திருக்கிறார் என்பதை நாம் ஒரு நாளும் மறந்து போக வேண்டாம். இருக்கோ இல்லைன்னா லக்கையே நம்ம அடையவே முடியாது, ஆழம் இல்லைன்னா உயரத்தில் ஏற முடியாது. ஆகவே பேழைக்குள் செல்வதற்கு முன் பரியாசமும் நிந்தையும் விமர்சனமும் இருந்தது. ஏன்னா அந்த பிழையை கட்டும்போது பயங்கரமான பரியாசம் இருந்தது. ஆனால் அடைக்கப்பட்ட அனுபவத்திலே தேவன் நோவாவை அந்த எல்லா சுற்றியிருந்த ஜனங்களின் கோபத்தில் நின்றும் பொல்லாத உதட்டி நின்றும் தூற்றும் வாய் நின்றும் காத்து கொள்ளும்படியாக தேவன் நோவாவை என்ன பண்ணார், பிழைக்குள்ளே வைக்கிறார். ஒரு சில சமயங்களில் பலவிதமான உங்களை சுற்றியுள்ள ஜனங்களின் விரோதமான பேச்சு பயங்கரமான பேச்சுகளிலிருந்து உங்களை காக்கும்படியாக சசமே உங்களை அடைப்புகளாக என்ன பண்ணுறாரு, ஒரு அடைத்து வைக்கிறார். ஆகவே இன்றைக்கு நீங்கள் சொல்லணும், கத்தாவே இப்படிப்பட்ட அடைப்பின் அனுபவத்துக்காக உமக்கு சோத்திரம் என்று சொல்லும்படியாக நாம் இங்கே கூடி வந்திருக்கிறோம். அடுத்ததாக ஒரு உதாரணத்தை எடுத்துக்கணும் என்றால், எளியா தன் வாழ்க்கையில் அடைக்கப்பட்ட அனுபவத்தை சந்தித்தான். ஒன்று ராஜாக்கள் 17:3 நாம் வாசிக்க வேண்டாம், கேரி தாற்றண்டையில் போய் ஒளித்து கொண்டிரு, நீ உன்னைதானே அடைத்துக்கொள், கேரி தாற்றண்டையிலே நீ போய் ஒழித்துக்கொள். அந்த 1 ராஜாக்கள் 17:3 சொல்லப்பட்டாலும் 1 ராஜாக்கள் 17:1 எலியா தீர்க்கதரிசி ராஜாவாகிய ஆகாவுக்கு முன்பாக போய் தீர்க்கதரிசனம் சொல்கிறார். உங்களுக்கு நன்றாக சந்தர்ப்பம் தெரியும். எலியா ஆகாவை நோக்கி முதல் வசனத்திலே, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேல் தேவனாகி கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவனுடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். இது சாதாரண தீர்க்கதரிசனமாங்க. கர்த்தருடைய ஆசிரியப்பார் செழிக்க பண்ணுவார், இந்த தேசத்தை மழை பெய்யும், நல்லா புல் பூண்டெல்லாம் விளையும்னு சொல்லியிருந்தா பரவாயில்லை. என்ன தீர்க்கதரிசனம் வருது எலியாவின் மூலமாக, பனியும் மழையும் பெய்யாதிருக்கும். முதல் வருஷம் தீர்க்கதரிசனம் வந்துச்சா? தேவன் தன்னுடைய தாசுடைய விஷயத்திலே எவ்வளவு கவனமாக இருக்கிறார் பாருங்க. அந்த தீர்க்கதரிசியை உரைக்க முடியாது, ஆண்டவர் தான் அனுப்புகிறாரு. யார்கிட்ட? ஆகாப் ராஜா கிட்ட. ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே கர்த்தர் அந்த தீர்க்கதரிசனம் போய் உரைத்த பிறகு அதுக்கப்புறம் தன்னுடைய தாசரை மறைத்து கொள்கிறார், ஒழித்து கொள்கிறார். ஏனென்றால் 3 வசனத்தில் எலியா போய் ராஜாட்ட சொல்லிட்டு வந்த உடனே ராஜாதி ராஜா எலியா பற்றி என்ன சொல்கிறாரு, நீ போய் இங்கே இருந்த அவ்வளோதான் நீ. இந்த தீர்க்கதரிசனத்துக்கு பிறகாக ராஜாவுடைய கடும் கோபத்துக்கு ஆளாகி விடுவாய், ஆகவே நீ உன்னை போய் ஒழித்து கொண்டிரு, ஆனாலும் எங்கு தேசமெங்கும் பனியும் மழையும் பெய்யாதிருந்தாலும் ஆற்றண்டையில் தண்ணீர் இருக்கும், நீ அங்கே போய் உன்னை ஒழித்துக்கொள். அங்கே பாருங்கள், தேவைகள் சந்திக்கப்படுது. அந்த அடைக்கப்பட்ட அனுபவத்திற்குள்ளாக உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும். எப்படி நோவாவும் உடைய குடும்பத்தாரும் பேழைக்குள் இருந்தபோது அடைக்கப்பட்ட அனுபவமாக இருந்தாலும் எல்லா சாப்பாடு உணவு எல்லாம் உள்ளே இருந்தது, எல்லாவற்றையும் சேகரித்து வைத்து அவள் உயிரோடு வெளியில் வந்தார்கள். ஏனென்றால் அவருடைய ஜீவன் காக்கப்பட்டது மாத்திரமல்ல, நன்றாக சாப்பிட்டு கொண்டே தான் உள்ளே இருந்தாங்க. அதே போல் இந்த இடத்துல எலியாவிற்கு ஆண்டவர் சொன்னால், எங்கும் பஞ்சம்தான், ஆனால் நீ நான் சொல்கிற அடைக்கப்பட்ட அனுபவத்துக்குள்ளாக நீ ஒழித்து கொண்டிருக்கும் போது அங்கே உன்னுடைய தேவையை சந்திப்பேன். ஒருவேளை இவ்வளவு நாட்களாக ஊழியம் செய்து கொண்டிருந்தேனே, செயலற்று கிடக்கிறனே என்று எலியா தீர்க்கதரிசி சொல்லலாம். ஏனென்றால் அந்த நாட்களில் தீர்க்கதரிசிகள் அமைதியாகவே இருக்க மாட்டாங்க. ஒரு ஊர் விட்டு ஊர் கத்த சொல்கிற வார்த்தையை சுமந்து கொண்டே செல்வார்கள். அது மாத்திரமல்ல, இந்த காலத்து தீர்க்கதரிசிகளை போல் அல்ல, நல்ல காரியம் ஆண்டு சொன்னால் சொல்லுவாங்க. பாவ உணர்த்தலை கொடுத்து தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டு பேசினா அதை சொல்ல மாட்டாங்க, பயந்துருவாங்க. ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க, தங்களை தள்ளி வைத்துடுவாங்க. ஆனால் அந்த நாட்களில் அப்படி அல்ல, ராஜாவுக்கு முன்பாக கூட தைரியமாக போய் நின்று நான் கத்தருக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்கிறேன், பனை மழையும் பெய்யாதிருக்கும் சொல்கிறாரு. அவ்வளோ தைரியம் உள்ள தீர்க்கதரிசிகள், அதிகமாக அலுவல் உள்ள ஊழியம் நிறைந்த வார்த்தையை சுமந்து கொண்டு போன ஒரு தீர்க்கதரிசிக்கு இப்படிப்பட்ட அடைப்பின் அனுபவமா என்று நீங்கள் கேட்கலாம். அதிலே ஒரு நோக்கம் இருந்தது. ஹாலேலூயா. கொஞ்ச காலம் அந்த ராகாப் ராஜாவுடைய கோபாக்கினைக்கு தன்னுடைய தாசனை மறைத்து கொண்டார். அருமையான சகோதரியே, அப்படிப்பட்ட அடைப்பின் அனுபவத்துக்கு வழியாக நீ போய்கொண்டிருப்பாய் என்றால், ஒருவேளை ஒன்றுமே நான் நன்றாக ஊழியம் செய்து கொண்ட கொஞ்ச நேரம் என்னால் ஒன்றுமே செய்ய முடியாத நிலையிலே இருக்கிறேன் என்று சொல்லுவாய் என்றால்,
கர்த்தர் சொல்கிறார், அதில் ஒரு மகா பெரிய ஒரு திட்டம் உண்டு. உன்னை யாரோ ஒருவருடைய கோப ஆக்கினைக்கு நான் உன்னை தப்பித்து கொள்ள முடியாது, நான் செய்து கொண்டிருக்கேன் என்று சொல்லி அவர் ராஜாவுடைய பிரசத்திலிருந்து தேவனாகிய கர்த்தர் எலியாவாகிய தம்முடைய தாசனை மறைத்து கொண்டார். ஹாலேலூயா. அடைப்பின் அனுபவத்தில் ஆண்டு உன்னை மறைக்கிறான்னு நினைத்துக்கொள் மகளே, உன்னை பாதுகாக்கிறான் என்று நினைத்துக்கொள். ஹாலேலூயா. அரண்மனையிலிருந்து ஆற்றங்கரைக்கு நடத்தப்படுறான், அது ரெண்டத்தையும் கம்பேரே பண்ண முடியாது. அரண்மனை எப்படி இருக்கும், ஆற்றங்கரை எப்படி இருக்கும், எப்பொழுதும் காத்திருக்கிற அனுபவம். ஆற்றங்கரையில் காத்திருந்து காத்திருந்து போஷாக்க பெற்றுக்கொள்ள வேண்டாம். ஆனால் அரண்மனையில் கேட்காமலே சாப்பாடு கிடைக்கும். அந்த நாட்களிலே அநேக ராஜாக்கள் முன்பாக போய் ஏதாவது ஒரு பாட்டு பாடினாலே போதும், என்ன பண்ணுவாங்க, பரிசு கொடுப்பாங்க. ஆனால் இந்த தீர்க்கதரிசிக்கு எல்லா விதமான சௌகரியம் இருந்தது. எங்கு போனாலும் அந்த தீர்க்கதரிசி தேவனுடைய மனுஷன் என்று அங்கீகரிக்கப்பட்ட ஒரு எலியா தீர்க்கதரிசிக்கு ஒரு அடைப்பின் அனுபவம். கர்த்தர் சொல்கிறார், ஏனென்றால் இந்த அடைப்பின் அனுபவத்திற்கு பிறகு கர்த்தர் எலியாவை ஒரு விதவைக்கு ஆசுதமாய் மாற்றும்படியாக இந்த அடைப்பின் அனுபவத்தை கர்த்தர் அனுமதித்தார், அற்புதத்தை நிகழ்த்தினார். வாழ்க்கையின் கடைசி எல்லைக்கு தள்ளப்பட்ட தன்னை விட மோசமான நிலைமையில் இருக்கிற விதவைக்கு இந்த எலியா தீர்க்கதரிசி ஒரு ஆசுவாதத்தின் கருவியாய் மாற்ற வேண்டும் என்றால் ஒரு அளவுக்கு அடைப்பின் அனுபவத்தில் போகிறவங்களுக்கு தான் அந்த ஊழியம். நீங்கள் உங்களுக்கு தலைவலின்னு தெரிஞ்சாதான் மற்றவங்க தலைவலின்னு சொல்லும் போது என்ன பண்ண முடியும், அதை புரிந்து கொண்டு நீங்கள் பாரத்தோடு ஜெபிக்க முடியும். ஒருவேளை அந்த விதையுடைய கடைசி கட்டம், ஆனால் இது எலியா தீர்க்கதரிசிக்கு ஒரு அடைப்பின் ஒரு திட்டமாக இருந்தது. அதை முடித்து விட்டு நம்ம நினைப்போம், எப்படா இந்த ஆற்றங்களை வற்றி போனோன்னு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்திருக்கோம், என்ன என்ன இருந்திருக்கோம், இப்போ வேறு இடத்துக்கு போக போகிறோம், அரண்மனைக்கே கூட ஆண்டு கொண்டு போகிறார், இதை விட மோசமான இடத்துக்கு கொண்டு போகிறார். என்னன்னா, நீ இதுவே பயங்கரமாக இருந்துச்சு, நீ இந்த பாதையை போய் பாரு, இன்னொருத்தரை போய் பாரு, உங்களுக்கு அந்த தான் சில பேருக்கு சொல்கிறார். சில நேரத்தில் நாம் நம்முடைய காரியங்களையே பார்த்து 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 சோர்ந்துக்கிட்டு சுயப்பரதாப்பட்டுக்கிட்டு, ஐயோ நான் போகிற பாதை யாருமே போக மாட்டாங்க, இப்படி தாங்களே பேசிகிட்டு இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா, சில சகோதரிகள் பண்ணுவது உண்டு. எல்லாரும் போன உடனே ஜோம் பண்ணுங்கன்னு சொன்னால் வீட்டில் உட்காந்துக்கிட்டு பாட்டு வசப்பாடிக்கிட்டு இருக்குது. என்ன பாட்டு, என்ன மாதிரி இந்த மாதிரி யாருக்குமே இருக்காதுப்பா, என் மாமியார் மாதிரி யாருக்கு கிடச்சிருக்காது, நல்லதனமா இல்லை வேறு விதமாக இப்படியே சொல்லிகிட்டு இருந்தால் சூழ்நிலை என்ன தனமா பண்ணுவார், இன்னொரு அனுபவத்துக்குள்ளே நடத்துவார். உன்னை விட கஷ்டப்படுத்துறதுல ஆண்டு கொண்டு போய் சேர்த்து இந்த எலியா தீர்க்கதரிசியை ஒரு அற்புதத்தை நிகழ்த்தும் ஒரு கருவியாய் பயன்படுத்தினார். அடைப்பின் அனுபவத்துக்கு அப்புறம் எவ்வளோ பெரிய ஊழியம் தெரியுமா, போன இடம் பயங்கரமான அதிகமான தாழ்வான நிலையில் இருக்கிற ஒரு விதவியிடம்தான். ஆனால் எலியாவின் மூலமாய் அற்புதம் நிகழ்த்தவும் அவனை பராமரிக்க தம்முடைய தாசனை கைவிடவே மாட்டார். எந்த இடத்துல இருந்தாலும் எந்த சூழ்நிலை இருந்தாலும் அவர் எலியா தீர்க்கதரிசி காக்கப்பட்டார். அப்போ அங்கேருந்து அடைப்பின் அனுபவத்திற்கு பிறகாக ஒரு மகத்தான ஊழியம், ஒரு விதவை தான் அவர் சந்தித்தார், ஆனால் அங்கே செய்த அற்புதம், பானையில் மாவும் கலசத்தில் எண்ணெயும் குறைந்து போவதில்லை என்று சொல்லி இந்த தீர்க்கதரிசியை பாருங்கள். முதல தீர்க்கதரிசி எப்படி இருந்துச்சு, ஒன்றுமே இருக்காது ராஜா, பனி இருக்காது உன்னாட்டில், மழையும் இருக்காது, அப்படி சொன்னோடனே ஆண்டர் வந்து அப்படி தூக்கிடுறார், தூக்கி கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சிடறாரு, அப்படியே அந்த கையில் தூக்கி கொண்டு போய் இன்னொரு இடத்துல வைக்கிற மாதிரி தான் அவங்கள வைக்கிறாரு. அது கையில் பிடிக்கும் போது ரொம்ப தண்ணீர் இல்லாவிட்டால் பாலம் மாதிரி வர இடத்துல நம்ம இறுக்கமாக பிள்ளையுடைய கையை பிடிச்சிக்குவோம்ல, அப்போ என்ன சொல்லணும்மா, என்னம்மா ரொம்ப அழுத்தி பிடிக்கிறீங்க, கஷ்டமாக இருக்குது, அந்த மாதிரி சமயத்தில் ரொம்ப கஷ்டத்தின் பாலில் உங்களை இறுக்கி பிடிச்சிக்கிறாரு. அதுதான் அந்த இறுக்கம், அதுதான் அந்த நெருக்கம், அதுதான் அது ரொம்ப வலிக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பண்ணிடுவோம், நம்ம பிள்ளைங்களுடைய கையை கொஞ்சம் தளர்த்துவோம், அப்படின்னா என்ன அர்த்தம், அபாயம் நீங்கி விட்டது. அந்த மாதிரி கொஞ்சம் இறுக்கி பிடிச்சவரை கொண்டு போய் என்ன பண்ணார், கொஞ்சம் தளர்த்தி விட்டு கையில் தளர்த்தி விட்டு உதவிட்ட விடுறாரு. ஆனால் அங்கே ஒரு மகா பெரிய ஊழியத்தை கர்த்தர் வைத்திருந்தார். தாவிதை குறித்து வாசிக்கும் போது தாவிதின் வாழ்க்கையிலே அதுலாம் என்ற குகையிலே அடைக்கப்பட்டான். நீங்கள் ஒன்று சாமுவேல் இருபத்தி ரெண்டு ஒன்று தாவிது அவ்விடத்தை விட்டு தப்பி அதுலாம் என்னும் கெபிக்கு போனான். இங்கே அடைக்கப்பட்ட அனுபவம் அதுலாம் என்றும் குகை, ஒரு கெபி. அந்த கெபி என்று சொல்லும் போது அது இருள் நிறைந்த ஒரே ஒரு வாசல் இருக்கும், அவ்வளோதான், உள்ளே போயிட்டால் நம்ம ஒழித்து கொள்ளலாம். ஆனால் உள்ளே காரிருளும் தனிமையும் அதிகமாக, தனிமையின் வாட்டம் இருக்கும்.
ஆண்டு உங்களை பார்த்து கேட்குற அப்படிப்பட்ட ஒரு குகைக்குள்ளே இருக்கிறது போல உணர்கிறீர்களா? இந்த அதிகாரத்துக்கு முந்தின அதிகாரத்தில் பாருங்கள், 1 Samuel 21 ஆகீஸின் ஊழியக்காரர் வந்து, நீங்கள் அந்த சந்தர்ப்பத்தை நான் சொல்லி விடுகிறேன், இவன் தாவீது இவன் அல்லவோ என்று சொல்லி அந்த ஆகீஸின் ஊழியக்காரர் இவனை பார்த்து கேட்குறாங்க. காத்தின் ராஜாவிடத்தில் போகிறார், அரண்மனைக்கு போகிறாரு தாவீது. அப்போ அங்கே இருக்கிறவங்க தாவீதுன்னு கண்டுபிடிச்சிடுறாங்க. உடனே இந்த வாத்தி கேட்ட உடனே இவன் என்ன பண்ணுறான், 13 அந்த முகநாடியை வேறுபடுத்தி அவர்களிடத்தில் 13 1 Samuel 21:13 அவர்களிடத்தில் பித்தம் கொண்டவன் போல பைத்தியக்காரன் போல நடித்து காண்பித்து, ஒரு இசவன் ராஜா பாருங்க, வாசல் கதவெல்லாம் கீறி கொண்டு வாயிலிருந்து நுரையை தன் தாடியில் விளப்பண்ணி கொண்டது. அப்படிப்பட்ட அனுபவம் முந்தின அதிகாரத்தில், 21 இப்படிப்பட்ட அனுபவம், எனக்கு முன்பாக பைத்திய சேஷ்டை செய்ய என்ன இன்னைங்க பைத்தியக்காரர் எனக்கு குறைவான்னு கேட்டு விரட்டுறாரு. தாவீதுன்னு தெரியாது, இவன் தப்பித்து கொண்டான். ஆனால் அதற்கு அடுத்த அனுபவத்திலே அதுலாம் குகைக்குள்ளாய் தள்ளப்படுகிறான். ஏனென்றால் சவுல் வேட்டையாடுறான், உன்னை சவுல் வேட்டையாடுவான், இல்லாட்டி மற்ற ராஜாக்கள் இவனுக்கு விரோதமாக எழும்புவார்கள். ஆகவே இங்கே பார்க்குறோம், 22:1 தாவீது மறைவிடத்திலே ஓடி ஒழிகிறான். அருமையான சகோதரியே, அதிகமாக வேட்டையாடப்பட்டு என்ன ஆண்டவரே என் மேலே தான் குறி வச்சு அடிக்கிறீங்க, ஒரு பிரச்சனை வந்தவொடனே இன்னொரு பிரச்சனை வருது, இன்னொன்று வந்தவொடனே இன்னொன்று வருது என்று சொல்லிடலாம். ஆண்டவர் சொல்கிறார், எல்லாவற்றிலும் நோக்கம் உண்டு. ஆனால் ஒவ்வொரு இடத்துலையும் சவுல் வேட்டையாட வேட்டையாட அங்கங்கங்கே ஒரு அடைப்பின் அனுபவத்தை ஆண்டவர் வச்சுக்கிட்டே இருந்தார். அங்கங்கே ஒரு குகையை வச்சுட்டு இருந்தார், அங்கங்கே ஒரு பாதுகாக்கிற இடத்த வச்சுக்கிட்டே இருந்தார். ஏனென்றால் கடைசியாக அவனை ராஜாவாக ஏற்றும்படியாக கர்த்தர் அந்த தாசனை மறைத்து 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 ஒளிவிடங்களில் வைத்து வைத்து குகைகளை வைத்து மலை உச்சியிலே வைத்து, சவுல் இந்த பக்கம் மலை பக்கத்தில் இருந்தால் அந்த பக்கத்தில் தாவீது போய் ஒளிந்து கொள்ளுவான், எப்படி இருந்திருக்கோன்னு பாருங்கள். ஆனால் எல்லா இடங்களையும் மறைத்து சவுலுடைய கை தாவீதுக்கு விரோதமாக இருந்ததான வேளையிலே கர்த்தர் கிரியை செய்து தாவீதை உயர்த்தினார். ஹல்லேலூயா. அன்பான மகளே, கர்த்தர் சொல்றார், உன்னுடைய சிறைவாசம் சிங்காசனத்தை கொண்டு போய் நிறுத்தும், உன் அடைப்பு ஆசீர்வாதமாகும், உன் தனிமை இனிமையாகும், உன் வறுமை வளமாகும், உன் வெறுமை செழுமையாகும் என்று கர்த்தர் சொல்கிறார். உன்னுடைய நிந்தனை எல்லாம் சாதனையாகும். எத்தனை பேர் அதனை விசுவாசிய கைகளை வைத்து நம் கர்த்தரை சோதரிப்போம். ஹாலேலூயா. அதே போலதான் நான் மோசே தலைவனாகும்படி அதற்கு முன்பாக நாணல் பெட்டியில அடைக்கப்பட்டான், ஆனா ஒரு பெரிய தலைவனாய் மாறினான். ஆகவே இன்றைக்கு நாங்கள் சொல்லு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே பவுலோ சிலா போல. அருமையான வசனம் அப்போஸ்தலர் 16:24 பாருங்க, அப்போஸ்தலர் 16:24 வாசிங்க. பவுலும் சீலாவும் எப்படிப்பட்ட சிறைச்சாலை அடைக்கப்பட்டார்கள், அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவல் அறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்தில் மாட்டி வைத்தான். பார்க்குறோம், அவர்களை உட்காவல் அறையிலே அடைத்துன்னு வசனம் இருக்கா? அந்த அடைக்கப்பட்ட அனுபவத்தில் என்ன வருது? கால் என்ன ஆயிருக்குது? கட்டப்பட்டிருக்கு, வாய் மாத்திரம் விட்டுட்டாங்க. நம்ம ஆளுங்களை காலை மேலே தொழுவத்தில் மாட்டி கையை வேற இதில் மாட்டி வச்சுருந்தா வாய் என்ன பண்ணும்? பேசிக்கிட்டே இருக்கும். நான் என்ன பண்ண, ஆண்டவர்கிட்ட இப்போ தான் போய் அங்கே போய் ஆண்டவரை பற்றி சொல்லிட்டு வந்தேன், இங்கே போய் அந்த மார்க்கெட் சந்தில் போய் சொல்லிட்டு வந்தேன், இப்போ தான் இவங்களுக்காக ஜெபம் பண்ணேன், வாய் பேசிகிட்டே இருக்கும். பேசிச்சா? வாயை திறந்து துதித்தார்கள். உடைய அடைப்பின் அனுபவத்திலே துதி இருக்கிறதா? அந்த துதிக்க 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 அந்த துதியின் பாலசத்தை எல்லாம் கேட்குது. அதிலே ஆண்டவர் அந்த சிறை அதிகாரியின் அந்த உள்ளத்தை ஆயத்தப்படுத்தி விட்டார். ஸ்ட்ரெயிட்டவே யாரும் உடனே ரட்சிக்கப்பட முடியாது. அந்த ஆயத்தம் இருக்குது பார்த்தீங்களா இங்கே துதிக்க. அது என்ன? மற்றவுடைய ரட்சிப்புக்காக நம்முடைய அடைக்கப்பட்ட அனுபவத்தை நாம் துதிக்க வேண்டும். அது ரொம்ப கஷ்டம். நமக்கு அடைக்கப்பட்ட அனுபவம், நமக்கு வெளியில் வந்து ஆசீர்வாதம் இருக்குது, ஆனால் அந்த அடைக்கப்பட்ட அனுபவத்தில் யாரோ ஒருவர் ரட்சிக்கப்பட போகிறாள், யாரோ ஒருவர் ஆசீர்வாதம் பெறப்போறாள். அது உங்களுக்கே யாரும் தெரியாது, பவுலுக்கே யாரும் தெரியாது, ஆனால் அவர் ஒன்றை மாத்தம் அறிந்தது, ஆண்டவரே என்னை எந்த சூழ்நிலை வைத்தாலும் நான் உண்மை துதிப்பேன் கர்த்தாவே. எப்படிப்பட்ட அடைப்பின் அனுபவமாக இருந்தாலும் எப்படிப்பட்ட சிறைவாசமாக இருந்தாலும் ஆண்டவரே நம்ம விட்டு எங்கே போவேன், ஆண்டவரே உண்மை துதிக்காமல் நான் எப்படி இருப்பேன்? சங்கீதம்லாம் எடுத்து வாசி பாருங்கள், பயங்கரமான சில இடத்துல பல்லவடையும் காலவடையும் சொல்லுவார், ஆனாலும் நான் உன்னை துதிப்பேன் ஆண்டவரே.
மனுஷ ரீதியாகவும் பேசுவார், அதே சமயத்தில் ஆவிக்க ரீதியிலும் பேசுவார். அது ப்ராக்டிக்கலாக சில காரியங்கள் இருக்கும், நடைமுறையாக இருக்கும். ஆனால் உன்னுடைய அடைப்பணம், நீங்கள் சில பேர் சொல்வீங்க, என்னுடைய அடைப்பணத்தில் நான் துதிக்கணுமா மற்றவங்க ஆஸ்வதிக்கப்படணுமா, அப்படி கேட்காதீங்க. மற்றவங்க ஆஸ்வதிக்கப்படட்டும், அவங்களுக்கு மாத்திரம் ஆசிர்வாதம் இல்லை, நீங்களும் என்ன பண்ணுவீங்க, வெளியே வருவீங்க. நீங்கள் துதிச்சா தான் வெளியே வர முடியும். துதிக்க மாட்டேன், மற்றவனுடைய ஆசிர்வாதத்துக்கு நான் துதிக்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வெளியவே வர முடியாது. ஆகவே சிறைவாசம் இல்லாவிட்டால் அடைக்கப்பட்ட அனுபவங்களுக்குள்ளாய் நாம் எப்படி விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும் என்றால், கர்த்தர் சொல்கிறார், நீ வாய் தந்து நன்றாய் துதி. ஹாலேலூயா. கைகள் கால்கள் கட்டப்பட்டிருந்த பவுலும் சீலாவும் துதித்தது போல கர்த்தர் இன்றைக்கு உன்னை துதிக்க முடியாத. நம்ம வாயை தந்து எதுக்கு திறமை திறக்கிறோம், பேசுறதுக்கு தான். இப்போ துதிங்கன்னு சொன்னால் வாயை பார்க்கணுமே. நிறைய பேர் அமைதியாக இருந்தீங்க, அது ஆவியான துக்கப்படுகிறார். ஏனென்றால் கர்த்தர் நம்ம துதியின் மூலமாய் மகத்தான கிரியைகளை செய்ய முடியும். ஆகவே கர்த்தர் சொல்கிறார், அடைப்பின் அனுமதியின் மூலமாய் நான் உனக்கு சொந்த பாதுகாப்பு மாத்திரமல்ல, மற்றவர்களின் ஆசுவாதத்துக்காகவும் நான் உனக்கு சிறைவாசம் தருகிறேன். இன்னைக்கு எடுத்துக்குவீங்களா, உங்களுக்கு பாதுகாப்பு விடுதலை உண்டு, ஆனால் மற்றவர்களுக்கு யாரோ ஒருவருக்கு ரட்சிப்பு உண்டு. உன்னுடைய சிறைவாசம் மற்றவர்களுக்கு ஒரு விடுதலையின் நாளாய் மாறும். ஹாலேலூயா. ரெண்டாவதாக பார்ப்போம், சுத்திகரிப்புக்காக அடைக்கப்படுதல். அதிகமான நேரம் இல்லை. எண்ணாகும் 12:14-15 அது அடைக்கப்பட்டிருந்தது என்ற வார்த்தை இல்லாவிட்டாலும் விலக்கப்பட்டிருந்தது என்ற வார்த்தை இருக்கிறது. எண்ணாகும் 12:14-15 மீரியாமை குறித்து வாசிக்கிறோம். கர்த்தர் மோசேயை நோக்கி, அவள் தகப்பன் அவள் முகத்திலே காரி துப்பினதுண்டானால் அவள் 7 நாள் வெட்கப்பட வேண்டாமோ? அது போலவே அவள் 7 நாள் பாளையத்துக்கு புறம்பே விலக்கப்பட்டிருந்து பின்பு சேர்த்து கொள்ளப்பட கடவுள் என்றார். அப்படியே மிரியாம் 7 நாள் பாளையத்துக்கு புறம்பே விலக்கப்பட்டிருந்தால் மிரியாம் சேர்த்து கொள்ளப்படும் மட்டும் ஜனங்கள் பிரயாணம் பண்ணாதிருந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்களின் பாளையத்துக்கு புறம்பே மிரியாம் என்ற தீர்க்கதரிசினி அடைக்கப்பட்டிருந்தாள், விலக்கப்பட்டிருந்தாள் என்று வாசிக்கிறோம். முதல் வசனத்திலே அதனுடைய காரணத்தை அறிவோம். மிரியாம் மோசேக்கு விரோதமாய் பேசின போது மோசே விசனப்படவில்லை, தேவனத்தில் முறையிடவில்லை, ஆனால் தேவன் விசனப்பட்டார். நாம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எவ்வளவு அமைதியாக இருக்கிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாக தேவன் நமக்காக என்ன பண்ணுறாரு, பறந்து பேசுகிறார். ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், தேவன் கோபமடைந்த மிரியாம் மோசேக்கு விரோதமாய் பேசிவிட்டா, அவ்வளோதான். உடனே தேவனுடைய கோபம் பற்றி அறிகிறது. அந்த இடத்துல பார்க்கிறோம், 9-10 வசனங்களிலே கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது, அவர் போய்விட்டார். கர்த்தருடைய சமூகம் விலகின உடனே 10:12 மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கி போயிற்று. உடனே மிரியாம் உறைந்த மலையின் வெண்மை போன்ற குஷ்ரோகி ஆனாள். ஆரோன் பார்க்குறான், குஷ்ரோகியாக நிற்கிறார். எப்படி இருந்திருக்குன்னு யோசித்து பாருங்கள். இந்த இடத்துல கர்த்தருடைய தேவனுடைய தாசருக்கு விரோதமாய் பேசின ஒரு பேச்சு எவ்வளவு அதிகமாய் கர்த்தருடைய சமூகத்தை மிரியாமை விட்டு நீக்கி விட்டது. யார் இந்த மிரியாம்? யாத்ராவும் 15:20 யாத்ராவும் 15:20 யார் இந்த மிரியாம்? ஆரோனின் சகோதரியாக மிரியாம் என்னும் தீர்க்கதரிசி ஆனவளும் தன் கையிலே தம்புரை எடுத்துக்கொண்டால் சகல ஸ்திரீகளும் தம்புர்களோடும் நடனத்தோடும் அவளுக்கு பின்னே புறப்பட்டு போனார்கள். ஆராதனை நடத்தினவள், ஆராதனை செய்பவள், மற்றவளை ஆராதனைக்குள்ளாய் நடத்துகிறவள் மிரியாம் தீர்க்கதரிசினி. ஊழியர் செய்கிறவளுக்காக நான் பேசி கொண்டிருக்கிறேன். நீங்கள் ஊழியர் செய்யும் போது கர்த்தர் உங்கள் விஷயத்தில் மிகவும் ஜாக்கிரதையாக, மிகவும் ரொம்ப கோபமாக இருப்பார். சில நேரத்தில் நாம் தவறும்போது பரிசுத்தவான்களுக்கு அவர் சிங்கத்தை போல் இருப்பார், பாவிகளுக்கு என்ன பண்ணுவார், ஆட்டுக்குட்டியை போல் இருப்பார். ஒரு சின்ன பார்வை தப்பாக இருக்கும். அது ஆகவே தான் ஊழியக்காரையாக நாங்களும் பல விதத்தில் நாம் ஊழிய செய்ய வரும்போது நம்மை நாமே நாம் காத்துக்கொள்ள வேண்டும். நாவை காத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய கண் பார்வை, நம்முடைய செய்கைகள், நம்முடைய ஒவ்வொரு மூமெண்ட்டும் நம்ம என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். இப்போ என்ன பண்ணிட்டா, பழகி போச்சு மோசியோடு, ரொம்ப பழகி போயிடுச்சு மிரியாமுக்கு. அந்த பழக்க தோஷத்தில் வந்துச்சுன்னு வாங்க பார்த்துருக்கீங்களா, ஸ்லிப் ஆஃப் த டங்குன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், தமிழில் சொல்லுவாங்க. ரொம்ப பழகிட்டேனால பேசிட்டேன். பழகிட்டீங்கன்னா பேசிடுவீங்களா? ஆண்டவர் பார்த்துட்ருக்கார்ல, அமைதியாக இருப்பாரா? அங்கே மோசியை வந்து அதை ரியாக்டே பண்ணலை, ஆனால் ஆண்டவர் கேட்டுட்டார்.
ஆண்டவர் சொன்னார், நீ உனக்கு அடைக்கப்பட்ட ஒரு அனுபவம் உனக்கு தேவை. மீறியாமே நீ ஆராதனை நடத்துகிறவளா இருக்கலாம், ஊழியர் செய்கிறவளா இருந்தாலும் என்னுடைய தாசனுக்கு விரோதமாய் நீ பேசினபடியால், உடனே அவர் சொல்றாரு, என்னுடைய தாசனுக்கு விரோதமாய் பேச உனக்கு எப்படி பயம் இல்லாமல் போனது? என் தாசன் மிகவும் என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன். எப்படி சொல்றாரு பார்த்தீங்களா? தம்முடைய தாசருக்காக அவர் பக்தி வைராக்கியமா இல்லாவிட்டால், பயங்கரமாய் கத்தர் அப்படியாக அரவணைத்து இல்லாவிட்டால் அவளுக்காக எழுந்து நிற்பார். இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புகிறேன், கத்தரிய சமூகம் நம்ம விட்டு போயிடுச்சுனாலே ஏதோ நடந்து விட்டது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். சசமே நல்லா ஜோம் பண்ணிகிட்டு இருப்போம், நல்லா ஊழியம் செய்வோம், திடீர்னு பார்த்தா கதறிய சமூகமே இல்லாத போல் இருக்கும். ஊழியத்து கூட போயிருப்போம், வீட்டில் ஒருவேளை தனி ஜபமாக இருக்கலாம். கத்தறிய சமூகமே இல்லைனாலே என்ன ஆயிடுச்சு, ஏதோ ஆண்டவர் வந்து நம்முடைய வாழ்க்கையில் பிரியனமான காரியத்தை பார்த்து விட்டார். அங்கே பாருங்கள், அவர் கத்தறிய கோபம் உண்மையில் மூண்டது, அவர் போய்விட்டார். கத்தரிய சமூகம் எடுத்துக்கிட்டு போன அவர் கத்தர் போனவுடனே மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கி போயிட்டு, உடனே அங்கே என்ன ஆயிடுச்சு, மிரியாம் உறைந்த மலையின் வெண்மை போன்ற குஷ்ரோகி ஆனாள். எப்படி குஷ்ரோகி? பக்தி இல்லாத பேச்சினால், விரோதமான பேச்சினால. ஆகவே எந்த ஊழியக்காரானாலும் எந்த மற்ற விசுவாசிகளை குறித்தும் எந்த விரோதம் பேச வேண்டாம், நம்ம வாயினால் பேச வேண்டாம். அவங்கவுங்களும் ஆண்டவர் என்ன பண்ணுவார், நியாயம் தீர்த்துக்குவார். அவங்கவுங்க செய்கிற செய்கைக்கு ஏற்ற பலன் அவங்க கணக்கு ஒப்பிக்க வேண்டும். ஆகவே நம்முடைய வாயின் வார்த்தையிலே சில சமயங்களே நம்ம சபை முடிந்து வீட்டுக்கு போகும்போது சில சபையிலே என்ன இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்கன்னு சொல்லி நம்ம பேசுகிறோம், அதை நம்முடைய பிள்ளைங்க கேட்டுட்ருக்காங்க. அப்படி தான் ஒரு குடும்பத்தில் நடந்தது. ஒரு விசுவாச குடும்பத்தார் ஒவ்வொரு நாளும் அந்த சபையில் நடக்கிற காரியங்களே போய் வீட்டில் போய் விமர்சனம் செய்வாங்க. அப்போ அந்த அந்த அது அவங்க அவங்கள நடத்தின பாஸ்டர் வந்து கொஞ்சம் பால்ட் ஹெட். அப்போ இந்த வீட்டில் என்ன பேசுவாங்க, அவர் வந்து தலையில் முடியலாதவர் என்னவோ சொல்லியிருக்காங்க, இந்த பிள்ளை கேட்டுகிட்டே இருந்திருக்கு. அப்போ என்ன ஆயிருக்குது, இது ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வாரம் நடந்த காரியம் இது. மனதில் என்ன பண்ணிடுச்சு, அந்த பாஸ்டரை பற்றி இவங்க பேச பேச நிறையா மனதில் போயிடுச்சு. திடீர்னு பாஸ்டர் விஷயம் வந்திருக்காரு, என்ன சொல்கிறது, உள்ளே போய் ஒரு வழக்கம் மண்டை வந்திருக்காருன்னு சொல்லிடுச்சு. எப்படி இருந்திருக்கும் பாருங்கள். அப்போ அந்த அந்த தாய் தவறால் அதை ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன்னா அது என்ன, பாஸ்டர் காலு விழுது, இந்த பிள்ளை வந்து சொல்லுது, வெளியில் வந்து பார்த்தா யாரும் நினச்சிட்டு வெளியில் வராங்க, பார்த்தா என்ன பாஸ்டர் நிற்கிறார். அப்போ பாருங்கள், நம்முடைய பேசுகிற பேச்சு எல்லாம் நம்முடைய நம்மோடு இருக்கிற பிள்ளைகள் கவனித்து கொண்டு இருக்கிறார்கள். நம்மளையும் தாக்குது, நம்முடைய பிள்ளையுடைய எதிர்காலத்தையும் அது தாக்குகிறது. ஆகவே மற்றவளை குறித்து, மற்ற விசுவாசிகளை குறித்தோ, ஊழியக்காரரை குறித்தோ நாம் ஒருபோது விரோதமான பேச்சு பேச வேண்டாம். லேவியராகமத்தில் வாசிங்க, லேவியராகமம் 13:4-5 நான் அந்த கடைசி பாத்திரம் வாசிக்கிறேன். அப்படி குஷ்ரோகம் வந்துட்டால் 7 நாள் அடைத்து வைப்பார்கள். அப்புறம் அந்த குஷ்ரோகம் கொஞ்சம் மேலாக இருந்தால் அதை வந்து என்ன பண்ணுவாங்க, ஆசாட்டை காண்பித்து விட்டு அது சரியாகலைன்னா திருப்பி 7 நாள் அடைப்பாங்க. ஆனால் மிரியாமுடைய விஷயத்திலே கத்தர் 7 நாள் அடைத்து விட்டு அதற்கு பிறகாக பிரயாணம் பண்ண முடியாது கட்டளை. அந்த 7 நாள் என்ன நடந்துச்சு அருமையான சகோதரியா, அந்த 7 நாள் என்ன நடந்துச்சு, மிரியாம் அடைக்கப்பட்டால், அந்த பாளையத்துக்கு புறம்பாக விளக்கப்பட்டால், பாவ உணர்வடையும்படியாகவும் சுத்திகரிப்புக்காகவும் அந்த அடைப்பு மிரியாமுக்கு தேவைப்பட்டது. ஆகவே ஏதாவது ஒரு அடைப்பின் அனுபவம் வரும்போது நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அபிஷேகம் பண்ணப்பட்டவருக்கு விரோதமாய் பேசுவதை உணர்ந்து அந்த அடைப்பின் அனுபவம் தன் உண்மையான பாவமான நிலைமை உணரும்படி வைத்தது. அருமையான சகோதரியே, மீரியாம் யார்? யார் தேவனை மகிமைப்படுத்த வேண்டியவள், தன் நாவினால் பாவம் செய்தாள். தேவன் பரிசுத்தவான்களுக்கு மிகவும் எச்சரிப்பாய் மிகவும் பயங்கரமாக இருப்பார். அடிக்கடியாக பாஸ்டர் சுந்தரத்திட்ட நாங்கள்லாம் வளர்ந்தவங்க, ஆவிக்கிற ரீதியில் என்னுடைய தகப்பனார் என்று சொல்லும்போது பாஸ்டர் சுந்தரம் இப்படி திரும்பி சர்வீஸில் உட்காந்துட்டு இப்படி திரும்பினாலே திட்டுவார். எல்லோரும் வந்து ஆராதனை வந்து உட்காரும் போது முழங்கால் படிக்கிட்டு தான் உட்காரணும், டப்புன்னு உட்கார்ந்து அன்றைக்கி நல்லா டோஸ் கிடைக்கும். இதுலேருந்தே பொலிப்பிட்லேருந்தே சொல்லுவார், ஏன் வந்து வாலிபுலன்னு டப்புன்னு உட்கார்ற, ஏன்னா உனக்கு கால் வலியா கை வலியா, வந்தவொடனே முட்டிக்கால் போட முடியாதா, அப்படி ஒரு பய நடுக்கத்தில் தான் போய் உட்காரும். அப்போ இப்படி அப்படி திரும்ப நம்ம இந்த காலத்தில் பார்த்தா
அப்படி டப்பான்னு எழுந்திருக்குது, அப்படி போகுது, ஒரு பேக்கெட் சிப்ஸ் வாங்கிட்டு வருது, அப்படி டப்பான்னு உள்ளே வருது, தண்ணி குடிக்குது, இடிச்சிட்டு போகுது, ஆராதனை பண்ணும்போது என்ன விதத்தில் நம்ம பிள்ளைங்களை வளர்க்குறோன்னு கேட்குறேன். நான் அப்படி வளர்க்கப்பட்டேன். நான் என்னுடைய தாய் முன்னாடில உட்காந்துருப்பாங்க, இந்த பக்கம் என்னுடைய அக்கா, நான் இந்த பக்கம் நான். ஒரு பிஸ்கெட்டோ ஒரு தண்ணியோ கிடையாது. தண்ணி தாழ்த்தா கூட பெச மக்கோ, கீழே கூட கீழே தண்ணி இருக்கும் போகக்கூடாது. அப்படியே உட்காந்துருப்போம், நோட்ஸ் எழுத வச்சு வீட்டில் போய் நோட்ஸ். வீட்டுக்கு போகிறதுக்கு 3 மணி ஆகும். வீட்டுக்கு போய் என்னுடைய அப்பாக்கிட்ட அன்றைக்கி சொன்ன வசந்தை ஒப்பிக்கணும். அதான் இங்கே ஸ்ட்ரிக்டாக பண்ணுறாருல, தெரியல உங்களுக்கு என்னுடைய அப்பாவை பற்றி. அப்படியே ஸ்ட்ரிக்டாக அந்த வசனம் ஒப்பிச்சா தான் அன்றைக்கி சாப்பாடு. இன்றைக்கி என்னென்னா, இங்கேயே ஃபீட் பண்ணிடுறீங்க, இங்கேயே சிப்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்றீங்க, வீட்டுக்கு போய் பிரியாணி கொடுக்குறீங்க, ஏதாவது கொடுங்க, நல்லது தான். ஆனால் எங்கள் வசனம் ஒப்பிச்சா தான் சாப்பாடு. அப்படிப்பட்ட ஒழுங்கு. வீட்டுக்கு போய் யாரை பற்றி எதுவுமே பேசக்கூடாது, வீட்டுக்கு போய் அமைதியாக இருப்போம். அதுக்கு பிறகாக அவங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்பாங்க. அந்த டைமில் நான் என்ன பண்ணும், ஈவினிங்க்கு மேலே அடுத்த சர்வீஸ் கிளம்பணும், ஒரு வேண்டாத பேச்சே வரக்கூடாது. அப்படி ஒரு பயத்தில் தான் வீட்டில் இருக்க, சபையில் இருக்க மாதிரி வீட்லேயும் போயிருப்போம். அதுக்கப்புறம் தான் சாப்பாடே கொடுப்பாங்க. அப்படியாக கர்த்தருடைய பிரசன்னத்தை குறித்ததான ஒரு பயத்தை நாம் நம்முடைய சந்ததிக்கு கட்டாயம் அதை விளக்க வேண்டும். அப்போ எங்களுக்கெல்லாம் பசி இல்லையா? இப்போ தான் பசியா? அப்போல்லாம் பசு சுந்தரம் முடிக்கிறதுக்கு 3 மணி ஆகும். நாங்கள் ஆயப்புரத்தில் வந்து சேரணும், பஸ்ஸு 4 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்து சேருவோம். அப்போ கூட வாய் தரக்கூடாது, இன்னும் அவ்வளோ லேட் ஆகிடுச்சு கூட வாய் தரக்கூடாது, அதனால டோஸ் கிடைக்கும். ஊழியக்காரை பற்றி பேசாதீங்கன்னு வாங்க. அப்போ பாருங்கள், அப்படி இருந்தால்தான் கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை என்ன பண்ணுவார், ஆசிரதமாக வைப்பார். ஆகவே நம் வாயினால் பாவம் செய்யாத பிடிக்கு. அதனால தான் 2 நாளாகவும் 6 சாலமோன் ஜெபம் செய்கிறார், நான் சிறையிருப்பாக இருந்த தேசத்திலே உண்மை நோக்கி கெஞ்சி விண்ணப்பம் பண்ணினோம். அப்போ சிறையிருப்பில் இருக்கும்போது நீங்கள் பண்ண வேண்டியது முதலாவது துதி, அடுத்தது நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். என்ன ஜெபம் பண்ணும்? ஆண்டவரே, இந்த சிறையிருப்பின் அனுபவம், இந்த அடைப்பின் அனுபவம் என்னுடைய சொந்த பாவத்தினாலும் என்னுடைய சொந்த காரியங்களை ஆண்டவரே நாவினால் நான் மீறுதல் செய்தபடினாலும் வந்ததினாலும் இடத்துல நான் திரும்புகிறேன் என்று சொல்லி அந்த அடைப்பின் அனுபவத்திலே நீங்கள் உங்களை ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால் உங்களுடைய உங்களுக்கு விடுதலை உண்டு. அந்த காலத்தில் குஷ்ரோகி அவ்வளோ ஈஸியாக சுகமாயிட முடியாது. பாளையத்துக்கு பிரம்பா போயிட்டா அவ்வளவுதான், கடைசி வரைக்கும் பாளையத்துக்கு பிரம்பே இருக்க வேண்டும். அந்த பக்கத்தில் யார் வந்தாலும் நான் தீட்டுள்ளவன் தீட்டுள்ளவன் என்று கத்த வேண்டும். கடைசி வரைக்கும் பாளையத்துக்கு பிரம்பே தான். ஆனால் கர்த்தர் எவ்வளவு கிருபியாய் மிரியாமுடைய விஷயத்திலே 7 நாட்கள் அடைத்து வைத்தார். உணர்வடைந்தால் மறுபடியும் என்ன பண்ண, சுஸ்தமாகி அந்த அந்த பசுவாண்டிய ஐக்கியத்திலே, இயேசுவேருடைய ஐக்கியத்திலே சேர்க்கப்பட்டாள். அதுக்கு நீங்கள் அதுக்கு தான் அந்த 7 நாள் நீங்கள் கதறி அழணும், ஆண்டவரே இந்த அடைப்பின் அனுபவம் வந்து என்னுடைய சொந்த பாவத்தினால் வந்திருந்தால் நான் ஒப்பு கொடுக்குறேன் கத்தாவே. அதனால தான் மத்தேயு 6:6 நமக்கு அடிக்கடியாக தேவைப்படுது. நீயோ ஜெபம் பண்ணும்போது அறை வீட்டுக்குள் பிரவேசித்து கதவை பூட்டி, அதுவும் ஒரு அடைப்பின் அனுபவம். இந்த அடைப்பின் அனுபவம் இருந்தால் எப்பேற்பட்ட காரியங்களையும் நாம் மேற்கொள்ள முடியும். ஏன்னா அந்த அறைக்கதவை பூட்டி ஜெபிக்கிற இடத்துல தான் உண்மையான பாவ உணர்வு உண்டாகும். என்னென்ன விதத்தில் எனக்கு தவறினோம், என்னென்ன இடங்களே வேண்டாத காரியத்தை பேசணும் என்று கர்த்தர் உணர்த்துகிற இடம் ஜெப அறை. அருமையான சகோதரியே, தேவனின் உண்மையான உணர்த்துதல் உண்டாகிற இடம் ஜெப அறை. இல்லாவிட்டால் நம்முடைய அணைப்பின் அனுபவம் மிரியாமை அப்படியாக அந்த 7 நாட்கள் 7 நாள் என்று சொல்லுவான் பூரணம். அவள் அழுது 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 எப்படி இருந்திருக்கும் பாருங்கள், எவ்வளோ ஒரு நிந்தை என்று யோசித்து பாருங்கள். ஆராதனை நடத்தினவள் இன்றைக்கு விளக்கப்படும் முழு இஸ்ரேல் பாளையத்துக்கும் என்ன பயிற்சி, செய்தி பயிற்சி. ஏனென்றால் அவங்க யோசிப்பாங்க, மேகம் ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் தான் என்ன பண்ணுவோம் இருக்கும், அதுக்கப்புறம் குறிப்பிட்ட நாள் கழித்து என்ன பண்ணுவோம், மேகம் மூவ் ஆகணும். மேகம் அன்றைக்கி மூவே ஆகலை, 7 நாளைக்கு அப்படியே இருக்குது. ஒரு இடத்துக்கு ஒரு வனாந்தத்தில் போகும்போது உங்களுக்கு எப்போ மூவ் ஆகி எப்போ போய் சேருவோம் தானே இருப்பீங்க. ஒரு நாளைக்கு காலில் வந்து பார்க்குறாங்க மேகம் என்ன வந்து அப்படியே நிற்கிது. எல்லாருக்கும் செய்தி போகுது, என்ன ஆயிடுச்சு, மிரியாம் என்ன ஆயிட்டா, குஷ்ரோகி ஆகிவிட்டாள். எல்லாருக்கும் எச்சரிப்பது. 7 நாட்கள் மற்ற 7 நாள் அந்த 7 நாட்கள் மற்றவங்களெல்லாம் நல்லா சாப்பிட்ருப்பாங்கன்னு யோசிக்கிறீங்களா? அவங்களும் ஒரு பயம் பற்றி இருக்கும், அவங்களும் ஜோம் பண்ணியிருப்பாங்க, அவங்களும் ஆண்டவரை கெஞ்சிருப்பாங்க, ஆண்டவரே என்னை மிரியாமல் ஆண்டவரே கிருபியாக இறங்கும். அப்போ பாருங்கள், ஒரு தேவ பயம் அலை பிடிக்கிறது. ஆகவே இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், நாம் கத்து அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு விரோதமாய் பேசாதபடிக்கு கர்த்தரை காத்துக்கொள்வராக. 3வது, பகைவரின் அழிவுக்காக அடைக்கப்படுதல். யாத்ராவும் 14:3 தேவனாகிய கர்த்தர் சொல்கிற வார்த்தைகள். யாத்ராவும் 14:3
அப்பொழுது பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து அவர்கள் தேசத்திலே திகைத்து திரிகிறார்கள், வனாந்திரம் அவர்களை அடைத்து போட்டது என்று சொல்லுவான். ஆகையால் பார்வோன் அவர்களை பின்தொடரும்படிக்கு நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்தி நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படி பார்வோனாலும் அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன் என்றார். அவர்கள் அப்படியே செய்தார்கள். பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை ஆண்டவர் பேசுகிறார். அப்பொழுது பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து அவள் தேசத்திலே திகைத்து திரிகிறார்கள், யார் இஸ்ரவேலர், வனாந்திரம் அவளை அடைத்து போட்டது என்று சொல்லுவான். இதெல்லாம் பார்வோன் சொல்லுவான். ஆனால் இந்த வார்த்தைகள் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தைகள். எகிப்தை சொல்லுவாங்க என்றால் வனாந்திரம் பயங்கரமான ஒரு இடத்திலே அவள் அடைப்பட்டு போனார்கள், இஸ்ரவேல் வனாந்திரம் அடைப்பட்டு போனாள் என்று சத்ரு சொல்லுவான் என்று சொல்லி முன்கூட்டியே ஆண்டு சொல்கிறார். மோசே தேவனால் இஸ்ரவேலரை வழி நடத்தினான். எங்கு போக வேண்டும், எப்படி போக வேண்டும் என்று அறிந்திருந்தான். சுக்கோத்தில் போய் பிரயாணப்படுறாங்க, அப்புறம் ஏத்தாமிலே பாளையம் இறங்குறாங்க, அப்புறம் யாத்திராவும் 13:18 வரும்போது சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் நடத்தப்பட்டார்கள். நன்றாய் தெரியும், சிவந்த சமுத்திரத்துக்கு வழியாய் நடத்தப்பட்டார்கள். முன்னால் சிவந்த சமுத்திரம், ரெண்டு பக்கமும் மலைகள், பின்னால் எகிப்தின் சேனை. அது அடைக்கப்பட்ட அனுபவம் அல்லவா இல்லையா? எப்படி எங்கேயும் ஓட முடியாது, பின்னால் போனால் சத்துட்ட மாட்டணும், சைடில் போனால் மலை ஏறணும், முன்னால் போனால் தண்ணி. இப்படிப்பட்ட அனுபவத்துக்கு நடுவில் இருக்கிறீங்களா? ஆண்டு உங்களோடு கூட பேசுகிறார். பல விதமான சத்துருக்கள் பல விதத்தில் வர்றாங்க ஒரே நேரத்தில். தண்ணீர் போல் ஒரு பிரச்சனை வருது, இந்த ரெண்டு பக்கம் மலை போல் வந்து நிற்கிறாங்க, பின்னால் வந்து நம்மையே அப்படியே பிடிச்சிட்டு போகிறதுக்கு இப்போ சத்துரு ரெடியாக இருக்கான். இப்படிப்பட்ட அனுபவமாக இருந்தால் கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகிறார். சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் நடத்தப்பட்டால் என்றால் கர்த்தரே அப்படிப்பட்டதான அடைப்பின் அனுபவத்துக்குள்ளாய் தம்முடைய ஜனங்களை வழி நடத்தி சென்றார். காரணம் என்னவென்றால் எகிப்தரை அழிக்க முடியாது, நம்மை அழிக்க முடியாது அல்ல. அநேக வெள்ளையில் முறுமுறுக்கிறாய் மகளே, ஆண்டவரே ஏன் அடைப்பின் அனுபவம், ஆண்டவரே இவ்வளவாய் நான் உண்மை துதிக்கிறேனே, எல்லா கூட்டங்களுக்கும் ஒழுங்காய் வருகிறேனே, உமக்கு ஊழியர் செய்கிறேனே, உண்மை நம்பியிருக்கிறேனே, எனக்கு ஏன் இப்படி அடைக்கப்பட்ட அனுபவம்? சிவந்த சமுத்திரத்தின் வனாந்திர வழியாய் ஜனங்களை ரொம்ப அருமையான வசனம் வாசிங்க, யாத்திரா 13:18. சிவந்த சமுத்திரத்தின் வனாந்திர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். போதும், ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். டைரக்ஷனே மாற்றி மேப்பில் பார்த்தீங்கன்னா எகிப்துலேருந்து கானான் தேசம் ரொம்ப கிட்ட, நேராக போயிடலாம். அது வழியில் கூட சிவந்த சமுத்திரம் இல்லை. ஆனால் இவர் என்ன பண்ணுறாராம், சுற்றி போக பண்ணுறார். சாதாரண வழியில் போயிருந்தால் வெறும் இஸ்ரவேலர் மாத்திரம் போய் கானான் தேசத்தில் போயிருப்பாங்க, கொஞ்ச நாட்களில் எகிப்தர் என்ன பண்ணியிருப்பாங்க, பின்தொடர்ந்துருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் தண்ணீரின் வழியாய் நடத்தி தண்ணீரிலே அவருடைய திட்டத்தை நிறைவேற்றி கொண்டார். ஹல்லேலூயா. சத்துருக்களை அழிக்க முடியாது. இஸ்ரவேலர் தப்பி விட்டால் என்று எகிப்தர் கேள்விப்பட்டவுடனே பார்வோன் வருத்தத்தால் நிறைகிறான். இஸ்ரவேலுக்கு விடுதலை கிடச்சிச்சுனாலே யாருக்கு கோபம் வரும்? நீங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டீங்கன்னா நீங்கள் சொல்கிறீங்கள, நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு எனக்கு ஏன் பிரச்சனை, நான் அப்போ தான் பிரச்சனையில் இருந்தேன், இப்போ ஆண்டுகிட்ட வந்தால் ஆண்டு எனக்கு ரொம்ப தொல்லை கொடுக்குறேன் அப்படி தான் இப்போ சொல்கிறாங்க. வந்து எனக்கு சில சமயம் சில ஜபத்துக்கு வருவாங்க, நான் ஞான சார் நான் கொடுத்துட்றேன்னு சொல்லுவாங்க. சில சமயம் சில சமயத்தில் எனக்கு ஆண்டர் இப்படி சோதிக்கிறார், ஆண்டர் பிரச்சனை கொடுத்துட்டாரு. ஏனென்றால் சில நேரங்களிலே ஆண்டர் சொல்கிறார், இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே உன்னை கொண்டு போதன் காரணம் நீ பத்திரமாய் காக்கப்பட்டு அடுத்த பக்கம் போயிடுவேன், ஆனால் பகவன் என்ன பண்ணுவான், அவனுடைய கிரியைகள் அழிக்கப்படுவதற்காக நான் உன்னை அடைப்பின் அனுபவத்துக்கு வழியாய் கொண்டு போகிறேன். இஸ்ரவேல் புத்திரரை பின்தொடர்ந்ததன் காரணம் தேவனாகிய கர்த்தர் பார்வோனுடைய இதயத்தை கடினப்படுத்தினார். அதுதான் கேட்குறாங்க, கல்லறை இல்லையா, இங்கே கொண்டு வந்து எங்களை சாக பண்ணுகிறீரே. அப்பயும் ஆண்டவர் பாருங்க, மோசே மூலமாக பேசுகிறார், பயப்படாதிருங்கள். யாத்திரம் 14:13, நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்க எகிப்தரை இனி என்றைக்கும் காண மாட்டேன். எனக்கு ஃபேவரட் வசனம், எனக்கு மிகவும் பிடித்ததான வசனம். இன்றைக்கு நீங்கள் காண்க எகிப்தரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் என்றால் சில நேரங்களே நீங்கள் அடைப்பின் அனுபவத்தின் வழியாய் போனால்தான் சத்ரு மடங்கடிக்கப்படுவார். என்றைக்கு காணாதபடிக்கு கர்த்தர் சத்ருவை அழித்து போடுவார்.
ஆயத்தமா பள்ளத்தாக்கின் முன்னாடியிலே 14 அதிகாரத்திலே வந்து நிற்கிறாங்க. பள்ளத்தாக்கில் கொண்டு போவார், திடீர்னு மலை ஏற சொல்வார், திடீர்னு தண்ணீரை கடக்க சொல்வார், எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கணும். எல்லாருக்கும் சில பேருக்கு சமவெளியிலே போயிட்டுருக்கணும், நல்லா அப்படியே போயிட்டே இருந்தால் நல்லாயிருக்கு, நல்லா ஜோமன்லாம் நல்லா துதிக்கலாம் அப்படின்வாங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், பலவிதமான பாதை எந்த நேரத்தில் எந்த பாதையில் போன்னு அவருக்கு தெரியும். ஏன்னா உன்னை பின்தொடர்கிற சத்ருவினுடைய காரியங்களை அவர் அறிவார். எந்த சத்ருவை எந்த தண்ணீரில் மூழ்கடிக்கணுமா, மலையில் மோதி அடிக்கணுமா, இல்லாவிட்டால் அவங்க மேலே ஒரு இடிமுழக்க வர வைக்கணுமா, எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆனால் நம்ம போகும்போது அது பயங்கரமான பாதையாக இருக்கும். சிவில் ஜனங்கள் சிவந்த சமத்திரமாக நின்னப்போ எப்படி இருந்திருக்கும்? ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் அழிக்கப்பட மாட்டீங்க, நீங்கள் பத்திரமாய் போய் சேருவீர்கள். ஆனால் எகிப்தரை நான் இந்த தண்ணீரில் அழிக்கலைன்னா என்ன பண்ணலாம், உங்களுக்கு என்ன இல்லை, எப்பொழுதுமே என்ன இருக்கும், எகிப்தரமெல்லாம் பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும் என்று சொல்லி முழுவதுமாய் சங்கரிக்கப்பட்டார்கள். அதே அந்த நைல் நதியில் அவங்க எப்படியாய் தண்ணீரில் அந்த நம்முடைய இஸ்ரவேலுடைய பிள்ளைகளை தூக்கி எரிந்து எரிந்து மூச்சு திணற வைத்தார்களோ அதே மாதிரி மூச்சு திணற வச்சார். விதைத்ததை அறுக்க வேண்டும். அது ஏன் நம்ம விசுவாசிக்கு நம்ம அது அறுக்க வேண்டாமே? அதை பிசாசுக்காக தேவன் எழுதி வைத்திருக்கா இல்லையா? விதத்ததை அறுக்கும்படியாக பிசாசுக்கு நியமிக்கப்பட்ட காரியம் அல்லவா? ஆகவே அடைக்கப்பட்ட உடனே கதறி அழுங்கள், கத்தர் உங்களுக்காக ஒரு பெரிய விடுதலையை வைத்திருக்கிறார். அதே போல் நாம் யாத்திரா 14 அப்படியே முழுவதுமாக பார்வோனுடைய இராணுவம் அனைத்தையும் மூடிக்கொண்டது, சமுத்திரம் மூடிக்கொண்டது. அருமையான சகோதரியே, உனக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனை உன்னை முற்றிலுமாய் அமிழ்த்து விடும் என்று நினைக்கிறாய். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய சத்ருவை தான் அது மூடிக்கொள்ளும். நான் ஏற்கனவே சொன்னது போல உன்னுடைய சத்துருக்கள் லட்சையினாலும் வெட்கத்தாலும் மூடப்படுவார்கள். ஆனால் நீயோ என்னுடைய பிரசனத்தினாலும் நீ நிறைக்கப்படுவாய். ரட்சிப்பின் சால்வினால் உன்னை மூடுவேன். தேவாலயத்திலே தொங்குற அவருடைய வஸ்திரத்தின் அந்த ஓரத்தினால் நீ மூடப்படுவாய். கர்த்தர் சொல்கிறார், தேவாலயத்தில் வரும்போது என்ன திரும்ப நடக்குது? தேவனுடைய ஆலயத்திலே அவனுடைய வஸ்திரம் என்ன பண்ணியிருக்கு, அப்படியே விரிக்கப்பட்டிருக்குது. அந்த வஸ்திரத்தில் எத்தனையோ நன்மைகள் உண்டு. நம்ம அப்படியே மூடிக்கிறார், நம்ம துதிக்க துதிக்க நம்ம அப்படியே அவருடைய பிரசனத்தால் நம்ம மூடிக்கிறார். சத்துருவே காண முடியாத அளவுக்கு கர்த்தரை மூடி விடுகிறார். எத்தனையோ நேரங்களிலே ஒரு குறிப்பிட்ட இடத்துல எனக்கு ஒரு சம்பவம் தெரியும். பயங்கரமாக அங்கங்கே பாம் போட்டு கொண்டு இருக்கிறார்கள், பயங்கரமாக தாக்கி கொண்டிருக்கிறார்கள். அப்போ ஒரு விசுவாசியின் வீடு அங்கே நடுவில் இருக்குது. அந்த வீடு தாக்கப்பட வேண்டும், நடுவு மத்தியில் இருக்கிற வீடு. அப்போ அவங்க உள்ளே இருக்கிற விசுவாசி அந்த விசுவாச குடும்பத்தை ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்க. ஆண்டவரே சத்துரு, ஏன்னா சுற்றிலும் சத்தம் கேட்குது, எந்த நேரமும் அவனுடைய வீடு தாக்கப்படும். அப்போ அவங்க அப்படியே ஜோம் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஜோம் பண்ணிகிட்டே இருந்துட்டு பார்த்தா திடீர்னு எல்லா சத்தமும் அடங்கிடுச்சு. என்னன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் சத்தம் அடங்கினோடனே வெளியே வந்து பார்த்தா வெளியே கதை திறக்க முடியல. பார்த்தா ஃபுல்லாக பனி மூடியிருக்கு. பனி மூடினதில் சத்துருவுக்கு அங்கே வீடு இருக்கதே தெரியல. கத்திர என்ன அழகாக செஞ்சுட்டா இருப்பாருங்க. பனி கட்டி தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, புறப்பட்டு அங்கே போயிட்டாங்க. அந்த சத்தம்லாம் நின்றுச்சு. இவங்க அப்புறம் அந்த பனியை உடச்சிட்டு வெளியில் வந்தால் அவங்க வீடு மாத்திரம் அன்றைக்கி காக்கப்பட்டிருக்குது. ஏனென்றால் விசுவாச குடும்பத்தார். பனினால் மூடிடுவார். என்னென்ன கிரியைகள் செய்ய முடியுமோ உங்களுக்காக உங்களை பாதுகாக்கிறதுக்கு எல்லாம் செஞ்சிருவார். சத்துரு வெட்கப்பட்டு ஓடி விடுவான். ஆகவே இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு சூழ அதிகமாக சூடாக்கப்படுது அழிக்கிறதுக்கா? இல்லை, உள்ளே போட்டவங்களே நல்லா உலவிட்டு இருக்காங்க. ஆனால் யார் யார் கட்டினாங்க பாருங்கள், இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கட்டினவங்க இருக்கிறாங்களே அவங்க தான் அவங்கக்கிட்ட கொண்டு போனவொடனே என்ன ஆகிட்டாங்களாம், கருகி போயிட்டாங்களாம். தெரியும்ல அந்த வசந்த வீட்டில் போய் வாசி பாருங்கள். அக்கினி சூளையின் நடுவிலே தேவன் தம்முடைய ஜனங்களை காத்து கொண்டால் ஆனால் சத்ரு அந்த சூளையின் வாசலை கூட நுழைய முடியல, அதிலே கருகி போயிட்டான், செத்து போயிட்டான். நீ ஏன் பயப்படுகிறாய் மகளே என்று கர்த்தர் உங்களை கேட்கிறார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவின் தேவன் நம்முடைய தேவன், சிறந்த உதாரண ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட போது இயேசுவானவர் சிலுவையில் மாட்டி அடைக்கப்பட்டு போனார், செயலற்று போனார். அவருடைய கதையே முடிஞ்சிச்சுன்னு நினச்சான் பிசாசு. சிலுவையில் மாண்டு விட்டார் என்று எண்ணினான். ஆணிகளால் சிலுவை மரத்திலே அடைப்பட்டு போனார் என்று எண்ணினான். சத்துரு மேற்கண்டது போல தோன்றியது.
ஆனா அதே சிலுவையில் தான் ஏசு பிசாசையும் அவருடைய கிரியைகளையும் அழித்தார். ஹாலேலூயா. கொலோசியர் 2 வாசிக்கிறோம். கொலோசியர் 2:14-16 நான் வாசிக்கிறேன். நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையில் மேல் ஆணி அடித்து. இவருடைய கையை ஆணி அடித்து சிலுவையில் மாட்டியிருக்காங்க. ஆண்டவர் என்ன பண்ணுறார் பாருங்கள், விரோதமாக இருந்த கட்டளைகளை சிலுவையிலே அடிக்கிறார், ஆணி அடிக்கிறார். ரொம்ப அருமையான வசனம், தமிழ் அழகாக இருக்கும். அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரிகளையும் உரிந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். தோல்வி இருக்கிற இடத்துல தான் வெற்றி. கத்த சொல்கிறார், எந்த சிலுவையில் என்னை அடிக்கிறியோ, எந்த சிலுவையில் என்னை அடைத்து வைக்கிறியோ, எந்த சிலுவையில் நான் என்னுடைய கதை முடிஞ்சிச்சு நினைக்கிறியோ, அதே சிலுவையில் உண்டைக்கிறீர்களை நான் அழித்து விட்டேன். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முற்றிலுமாய் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். எபேசு 2:13-16 வீட்டில் போய் வாசித்து பாருங்க. சட்டத்திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்தார்னு இருக்கும். 15 வசனம் எபேசு 2:15. என்னென்னவோ சட்டத்திட்டம் போடுவான் பிசாசு. அவருடைய மாம்சத்தினாலே ஒழித்தார் என்று சொல்லும்போது தம்முடைய மரணத்தினாலே ஒழித்தார். 16 வசனம், பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இரு தரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அருமையான மகளே, இன்றைக்கு கத்த சொல்கிறார். சில சமயம் நம்ம தாவீதை போல சொல்கிறோம். சங்கீத 88:8 வாசிங்க. சங்கீத 88:8, எனக்கு அறிமுகமானவர்களை எனக்கு தூரமாக விலக்கி, அறிமுகமானவர்களை எனக்கு தூரமாக விலக்கி, அவர்களுக்கு என்னை அருவறுப்பாக்கினீர், அவர்களுக்கு என்னை அருவறுப்பாக்கினீர். நான் வெளியே புறப்படக்கூடாதபடி அடைக்கப்பட்டிருக்கிறேன். நான் வெளியே புறப்படக்கூடாதபடிக்கு அடைப்பட்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் உண்டா? அறிமுகமானவர் கூட பார்க்காம மாதிரி போறாங்க, தூரமாக விலக்கி இருக்கிறார். அப்படிதான் நடந்துச்சு கல்வாரி சிலுவையில். அவரை பிடிச்சிட்டு போறாங்க. அவர் சிலுவையில மாட்டுறதுக்கு முன்பாக சொந்த சிஷ்ல யாரையோ கூட்டிட்டு போற மாதிரி இருக்கிறாரு பேதுரு. அவங்க பாடு தூர பெண் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, இந்த இவர் எனக்கு தெரியவே தெரியாதுன்றாரு. எனக்கு அறிமுகம் இந்த தாவீது சொன்ன சங்கீதமாக இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுது. எனக்கு அறிமுகமானவளை தூரப்படுத்தினேன். அது கத்தர் கொடுக்குற அனுபவம். ஒரு நாளும் சோர்ந்து போகாது. யாருன்னே தெரியாது, சத்தியம் பண்ண தொடங்குறான். எல்லா சிஷிலும் ஓடிட்டாங்க யோவானை தவிர. உனக்கு அறிமுகமானவள் உனக்கு விரோதமாக இருக்கிறாங்களா, உன்னை பார்த்தும் கண்டு காணாமல் போயிடுறாங்களா, அது அடைக்கப்பட்ட அனுபவம். கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்காக கிரியை செய்கிற நேரம் வந்துவிட்டது. மனுஷரை விளக்குறதே கர்த்தர் கிரியை செய்ய முடியாக தான். மனுஷருடைய நட்பையும் உறவையும் சில சமயம் நாம் இழந்து விடும்போது கர்த்தர் நெருக்கமாகி விடுகிறார். எல்லாரும் கண்களை மூடுவோம். அதுக்கு முன்பாக எரேமியா தீர்க்கதரிசி சொல்கிற வார்த்தையில நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். எரேமியா 33:1-3. எரேமியா 33:1-3 முதல் வசனம் சொல்வது, எரேமியா இன்னும் காவல் சாலையின் முற்றத்திலே அடைக்கப்பட்டிருக்கையில் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி. அடைக்கப்பட்ட அனுபவத்தில் தான் கர்த்தருடைய வார்த்தை மிகவும் திட்டமும் தெளிவுமாய் உனக்கு வரும். அருமையான சகோதரியே, நம்ம அடிக்கடியாய் 3 வசனத்தை கிளைம் பண்ணுறோம். எரேமியா 33:3 வா சொல்கிறோம், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் என உனக்கு எட்டாவதுமான பெரிய காலையில் உனக்கு அறிவிப்பேன். 2 வசனம் பாருங்கள், அவர் அதான் ஆண்டவராக இயேசுவை குறித்து, இதை செய்கிற கத்தருமாய் இதை திடப்படுத்தும்படிக்கு இதை உருவேற்படுத்துகிற கத்தருமாயிருக்கிற யெகுவா என்னும் நாமம் உள்ளவர் சொல்லுகிறது என்னவென்றால், என்ன வார்த்தை வருது, எரேமியாவுக்கு என்னை நோக்கி கூப்பிடு. எங்கே இருக்கிறாரு? அப்படி இருந்தால் தான் கூப்பிடணும். இந்த வசனத்தை மாத்திரம் எடுத்துக்கிறது, என்னை நோக்கி கூப்பிடு, பெரியாத காரியம் எட்டாத காரியம். ஆனால் ஒரு பிரச்சனை வந்தாலும் ஆண்டவரே எனக்கு பிரச்சனை வேணாம், அடைப்பு வேணாம், சிறைவாசம் வேணாம், ஒன்றும் வேணான்னா நானும் உனக்கு ஒன்றும் தரமாட்டேன்றவர். இன்னைக்கு ஒப்பு கொடுப்போமா? அந்த வசனம் எந்த கான்டெக்ஸ்டில் வருதுன்னு படிச்சிருக்கீங்களா? எரேமியா 1:33 முதல் வசனம், காவல் சாலையின் முற்றத்திலே அடைக்கப்பட்டது யாருக்காக? ஜனங்களிடத்தில். இப்போ ராஜாட்ட போய் தீர்க்க சொன்ன உடனே அடைப்பு சிறைவாசம் எரேமியாவுக்கு. அந்த காலத்தை தீர்க்க அப்படி தான் இருந்தார்கள். கத்தரிய வார்த்தை அவளை திடப்படுத்தினது. எல்லாரும் கண்களை மூடுவோம். அப்படிப்பட்ட சிறைவாசத்தில் இருக்கிற மகளே, கத்தர் உன்னை பார்த்து பேசுகிறார், என்னுடைய வார்த்தை உனக்கு உண்டாகும், என் வார்த்தை உன்னை தேற்றும். அன்றைக்கு ஒரு சகோதரி வந்து ஜெபித்து கொண்டாங்க, பயங்கரமான பாதை. அப்போ நான் இதை தான் நான் சொன்னேன், கத்தரிய வார்த்தையும் கத்தருடைய ஜனங்களும் கத்தர் மாத்திரம் உங்களோடு கூட இல்லாவிட்டால்
நீங்கள் என்றைக்கோ அந்த பிரச்சனையில் அழுந்து போயிருப்பீங்க, ஆனால் கர்த்தருடைய வார்த்தை தான் இன்றைக்கு வரைக்கும் உங்களை உயிர்ப்பித்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு சூழ்நிலை ஒவ்வொரு நாளும் பாடு, வாரம் வாரம் அவள் வந்து தன்னுடைய பிரச்சனையை சொல்லும் போது எனக்கே அது தாங்கக்கூடாமல் இருந்தது. அப்போ அவளிடத்தில் சொன்னேன், கர்த்தருடைய வார்த்தை உனக்கு உண்டாகி உன்னை தேற்றுமாளே, நீ ஒரு நாளும் கவலைப்படாது. அருமையான சகோதரியே, பயங்கரமான அடைக்கப்பட்ட அனுபவத்துக்கு வழியாய் கடந்து போகிற மகளே, கர்த்தர் கொஞ்ச நாட்கள் மாத்திர தான் அடைத்து வைத்திருக்கிறார். கர்த்தர் கதவை அடைத்ததை நோக்கு உன்னை பாதுகாக்கும்படியாக. சத்ருவின் சீரலுக்கும் ஜனங்களின் கோபாக்கினைக்கும் உன்னை விளக்கும்படியாக, நாவின் சண்டைகளுக்கு உன்னை மறைக்கும்படியாக. ஹாலேலூயா. ரெண்டாவதாக சொன்னேன், அந்த அடைப்பின் அனுபவம் சுத்திகரிக்கும்படியாக. மிரியாம் குறித்து அதற்கு பிறகாக நம்ம அவ விரோதமாக பேசுனதாக பார்க்கவே முடியாது. அது ஒரு பெரிய எச்சரிப்பாய் அவளுக்கு அமைந்தது. அந்த 7 நாட்கள் தன்னை சுத்திகரித்து கொண்டாள். அடைக்கப்பட்டிருக்கிறேனே, நான் இவ்வளவாக ஊழியம் செய்தேனே என்று நினைத்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொன்னால், நீ அடைக்கப்பட வேண்டும், அப்பொழுதுதான் நீ சுத்திகரிக்கப்படுவாய். நான் சொல்கிறேன், நம்முடைய ஜப அறையில் அடைக்கப்படும் போது தான் உண்மையான சுத்திகரிப்பு உண்டாகிறது. வசனம் பேசுது உண்மைதான், அந்த வசனத்தை கேட்கும் போது உணர்த்துதல் உண்டாகிறது உண்மைதான், ஆனால் உங்களுடைய ஜப அறைக்குள் கதவை பூட்டி உள்ளே செல்லும் போது, இங்கே தனிப்பட்ட நபராக இங்கே உள்ளே செல்லும் போது கர்த்தர் உணர்த்துகிற காரியமே வேற. இங்கே பொதுவாக வசனத்தை கேட்டு உணர்த்தப்படலாம், ஆனால் அவர் ஒன்றுன்னா டீல் பண்ணுவார். ஹாலேலூயா. நீங்கள் நினைக்காத, இது பாவமாக நினைக்காத காரியெல்லாம் கூட கர்த்தர் உணர்த்துவார். அருமையான சகோதரியே, அடைக்கப்பட்ட அனுபவம் என்று சொல்லும் போது அதில் ஜப அனுபவம் உனக்கு இருக்கிறதா? அடைக்கப்பட்ட அனுபவத்திலே துதி செய்வாயா பவுலை போல, அடைக்கப்பட்ட அனுபவத்திலே சாலுவன் செய்த ஜபத்தை போல, சிறையிருப்பான இருந்த தேசத்திலே நாங்கள் உண்மை நோக்கி கெஞ்சினோம் என்று சொல்லி கதறி அழுவாயா? சுத்திகரிக்கப்படுவாயா? மூன்றாவது சொல்ற ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய பகைவர் அழிக்கப்படும்படியாக நாம் அப்படியே எழுந்து நிற்போம். அப்படியே எல்லாரும் எழுந்து நிற்போம். எல்லாரும் நம்மை ஒப்பு கொடுக்குற நேரம் வந்துவிட்டது. ஆண்டவரே, நீர் என்னை ஆண்டவரே அடைப்பின் அனுபவங்களின் வழியாய் கொண்டு செல்லும் போது நான் தவறாய் நினைத்து விடுகிறேன். கர்த்தாவே, கதவை அடைத்த அதே கரம் அந்த கதவை திறக்கும். ஹாலேலூயா. மனுஷ அடைத்தா திறக்க மாட்டாங்க. நீங்கள் வழியை வரக்கூடாதுன்னு நினைப்பாங்க, முன்னேறக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஆனால் கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு அந்த வெள்ளம் கடந்து போகத்தக்கதாக கர்த்தர் கதவை அடைத்தார். ஹாலேலூயா. அந்த நாசம் கடந்து போகத்தக்கதாக கர்த்தர் கதவை அடைத்தார். ஹாலேலூயா. ஏன் ரத்தம் தெளிக்கப்பட்டது? அந்த சங்காரத்துடன் கடந்து போகும்படியாக. அன்னைக்கு யாரும் வெளியில் வரக்கூடாது என்று சொல்லியிருந்தாங்க. இஸ்ரவேல் வீட்டார் ஒருவரும் அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை தெளித்து விட்டு அந்த வாசப்படியே தாண்டக்கூடாது. அடைக்கப்பட்ட அனுபவம் தான் அதுவும், உள்ளே இருந்தாங்க. ஏனென்றால் சங்காரத்துடன் கடந்து போகும்படியாக. ஹாலேலூயா. வேலைக்கு வெளியில் அழிவு, அந்த வீட்டுக்கு வெளியில் சங்காரம், மரணம், ஒரே ஓலம் கேட்குது. ஓலம் அழுகுரல் கேட்குது. அங்காங்கே பிள்ளைகள் இறந்து கொண்டிருக்காள், அதுவும் மூத்த பிள்ளைகள் இறந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இஸ்ரவேல் வீட்டாருக்கோ அது ஜீவன். ஹாலேலூயா. விடுதலை. அருமையான சகோதரியை, மற்றவர்களுக்கெல்லாம் அது வேறு விதமாக நடக்கும், ஆனால் உனக்கு ஒரு அடைக்கப்பட்டது போல், மூச்சு திணறது போல இருக்கும், ஆனால் அதில் தான் ஜீவன் இருக்குது, அதில் தான் உனக்கு பாதுகாப்பு உண்டு, அதில் தான் விடுதலை இருக்குது. உன்னை ஒப்பு கொடுப்பாய் என்றால் சீக்கிரமாய் உன்னை அந்த அடைப்பின் அனுபவத்தை வெளியே கொண்டு வருவார். உன்னை ஒப்பு கொடுமாங்களே. ஏன் என்று கேட்க நமக்கு அதிகாரம் இல்லையே. ஹாலேலூயா. எதற்கென்று கேட்க நமக்கு ஒரு விதமும் எந்த விதத்திலும் கர்த்தர் நமக்கு அனுமதி கொடுக்கல. ஆண்டவரே, நீங்கள் நடத்துங்க, நீங்கள் நடத்துங்க. உமக்கு தெரியும் எப்போ வெளியே கொண்டு வரணும். கொஞ்சம் முன்னால் கொண்டு வந்திருந்தா கூட அழிவு இருந்திருக்கும். ஆனால் அரராத் மலையில் போய் நின்றுச்சோன்னு ஆண்டவர் பார்த்தாரு. அந்த அரராத் மலை நின்றுச்சு, ஆனால் தண்ணீர் வடியில. உங்களுக்கு சம்பவம் தெரியும். ஆனால் அரராத் மலையில் நின்றுச்சு. இன்னைக்கு எல்லோரும் வெளியே வந்தால் அவங்க நிம்மதியாக வெளியே வர முடியும்னு நினைத்த பிறகு அவர் பார்த்த பிறகு தான் கதவையை திறக்கிறாரு. அருமையான மகளே, பொறுமையாயிரு. கர்த்தர் அடைத்த தேவன் எப்படி திறக்க வேண்டும் என்று தெரியும். ஹாலேலூயா. யாரோ ஒருவரோடு இன்றைக்கு கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். ஹாலேலூயா. உன்னுடைய அடைக்கப்பட்டிருக்கிற உன்னுடைய கற்பம்
திறக்கப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹாலேலூயா, ஹாலேலூயா. ஆசுவாத்துக்கென்று ஹாலேலூயா, அந்த அடைப்பட்ட கற்பத்தை ஹாலேலூயா நான் திறக்க வல்லமை உள்ளவனாக இருக்கிறேன், நான் ஒரு அற்புதத்தை செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அடைக்கப்பட்ட அனுபவங்கள் உள்ள மகளே, ஹாலேலூயா, என்னுடைய விடுதலை அடைக்கப்பட்டிருக்குது, என்னுடைய ஜெபத்துக்கு பதில் இல்லாமல் இருக்குது, என்னுடைய பிள்ளைடைய விஷயங்கள் எல்லாமே ஒன்றுமே நடக்கவில்லை. ஆண்டவரே, ஒரு நல்ல அறிகுறியே இல்லை என்று சொல்லலாம். கர்த்த சொல்ல, நான் அற்புதத்தை செய்ய போகிறேன், உன்னை ஒப்புக்கொடு, உன்னை ஒப்புக்கொடு. இந்த அடைப்பின் அனுபவத்தில் இப்படிப்பட்டதான நிந்தை வழியாய் போகும்போது நீ முறுமுறுக்காதே, நீ என்னை துதிக்க ஆரம்பி, என் இடத்துல மன்றாட ஆரம்பி, என்னத்துல கெஞ்சி கேள். ஹாலேலூயா, உன்னுடைய குற்றங்களையும் பாவங்களையும் அறிக்கையிடு. அப்போது ஒரு பெரிய அற்புதம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும், உன்னுடைய சரீரத்திலே நடக்கும் என்று ஆவியானவர் திட்டவட்டமாய் பேசுகிற அருமையான மகளே, இந்த ஏன் அப்பா எனக்கு ஏன் இந்த அனுபவம் என்று சொல்கிறாயே, உன்னோடு தான் கர்த்தர் பேசுகிறார். எனக்கு ஏன், நான் ஏன் இந்த அனுபவத்துக்கு தேர்ந்து கொள்ளப்பட வேண்டும், வேறு யாரும் இல்லையா உலகத்தில், நீ என்னதான் ஆண்டவர் அடைத்து வைத்திருக்கன்னு நினைக்கிறாயே மகளே, அது உன்னுடைய ஆசுவாத்துக்காக தான், பாதுகாப்புக்காக தான், சுத்திகரிப்புக்காக தான். இந்த அடைப்பின் அனுபவத்தின் மூலமாக சத்துருவின் கிரியைகள் எல்லாம் அழிக்கப்படும்படியாக உன்னை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி உனக்கென்று வைத்திருக்க நன்மையை உடைய கையிலே கொடுக்க முடியாது நான் வந்திருக்கிறேன். ஹாலேலூயா. எல்லாரும் கையிலே உயர்த்தி கர்த்தரை அன்றியோடு சோத்திரி ஒப்பு கொடுப்போமா. கர்த்தாவே, என்னை நடத்தி கொண்டு போகிற பாதைக்காக உமக்கு சோத்திரம், இந்த சிறைவாசத்துக்காக உமக்கு சோத்திரம். ஆண்டவரே, கை கால்கள் செயலோடு இருந்தாலும் ஆண்டவரே நான் ஒன்றுமே செய்ய முடியாதிருக்கேன், நான் கட்டப்பட்டிருக்கிறேன் என்று சொல்கிற மகளே, இன்றைக்கு கர்த்தர் உன்னோடு கூட பேசியிருக்கிறார். ஹாலேலூயா, உன்னை ஒப்பு கொடு, கைகளை உயர்த்தி நாம் கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போமா. ஹாலேலூயா, ஹாலேலூயா. தேவ கிருபை என்றும் உள்ளது. எந்த வெள்ளம் வழியாய் போனாலும், காரில் வழியாய் போனாலும் கர்த்தர் மாத்திரம் நடத்தி கொண்டிருக்கார் என்று நாம் ஒரு நாள் இந்த வேளையில் நாம் பயப்பட வேண்டாம். நாம் அந்த பாடலை நாம் பாடி கர்த்தருக்குள்ளாய் நாம் நம்மை திடப்படுத்திக் கொள்வோம். ஆண்டவரே, இப்பேற்பட்ட ஒரு சந்தர்ப்பத்திலும் நீ தேவரீர், என்னோடு கூட இருக்கிறீர் என்று சொல்லி நாம் சொல்லுவோம். ஹாலேலூயா. தேவ கிருபை என்றும் உள்ளது. அப்படிப்பட்ட அடைக்கப்பட்ட அனுபவ வழியாய் கடந்து போகிற சகோதரி, உங்களுடைய கைகளை உயர்த்துவீர் என்றால் ஹாலேலூயா, நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஹாலேலூயா, உமக்கு சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். அன்பான பிதாவே, அருமையான ஆண்டவரே, இந்த மாலை விளக்காய் மண்டியோடு சோத்திருக்கிறோம். ஆண்டவரே, திட்டவட்டமாய் இதை குறித்து பேச வேண்டும் என்று என் உள்ளத்தில் வைத்த பாரத்தை நீர் அறிவீர். கர்த்தாவே, இந்த வேளையிலே கரம் ஆண்டவரே உயர்த்தியிருக்கிற ஒவ்வொரு சகோதரிக்காக ஆண்டவரே, இந்த வேளையில் நான் பாரப்பட்டு அடியால் ஜெபிக்கிறேன். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் கர்த்தாவே, எப்பேற்பட்ட அடைக்கப்பட்ட அனுபவமாக இருந்தாலும் ஆண்டவரே, கதவை அடைத்த தேவன் நீர். ஆண்டவரே, அந்த கதவை நீர் திறக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏற்ற நேரத்தில் கர்த்தாவே, ஐயா, வெள்ளமும் நாசமும் அழிவும் கடந்து போக போன பிறகு நீர் எங்களுக்காய் கதவை திறக்க போதற்காமக்கு சோத்திரம், ஒரு பெரிய விடலை கொடுக்க போதற்காமக்கு சோத்திரம், சுத்திகரிப்பை இந்த நாட்களில் நீ கட்டளடுவதற்காமக்கு சோத்திரம். இந்த அடைப்பின் அனுபவங்களாய் நாங்கள் கடந்து போகும்போது அது மற்றவர்களுக்கு ஆசிரதமாய் மாறப்போவதற்காம சோத்திரம், அது மற்றவருடைய ரட்சிப்புக்கு ஏதுவாய் மாறப்போவதற்காமக்கு சோத்திரம். அதே சமயத்தில் சத்ரு அண்டை கிரியைகளும் ஆண்டவரே அழிக்கப்பட போதற்காக நன்றியோடு சோத்திரிக்க கர்த்தாவே, இந்த பிள்ளைகள் கர்த்தாவே அடைப்படுது போல உணர்ந்தாலும் என் தேவன் எங்கேயோ நீ கிரியை செய்கிறீர் கர்த்தாவே, எங்கேயோ சத்துரு கிரியை அழிக்கப்படுகிறது, எங்கேயோ சத்துரு முறிக்கப்படுகிறா. ஹாலேலூயா, நன்றி கர்த்தாவே, எங்களுக்காக நீ கிரியை செய்கிறதுக்காக நன்றி கர்த்தாவே, உமக்கு சோத்திரம். எனக்கு அறிமுக மரணம் அன்றுவரே விலகி போயிருந்தாலும் தேவன் எங்களோடு கூட இருக்கிறீர் கர்த்தாவே, அந்த அடைப்பின் அனுபவத்தில் பிரசனம் எங்களுக்காக இருக்கிறதுக்காக சோத்திரம், உங்களுடைய போஷாக்களுக்கு இருக்கிறதுக்காக சோத்திரம், அந்த அடைப்பின் அனுபவத்தில் எங்களுக்காக வார்த்தை உண்டாயிருக்கிறதுக்காக சோத்திரம், உடைய மன்னாவுக்காக சோத்திரம், ஆண்டவரே உடைய இறக்கத்துக்காக சோத்திரம். அன்றைய கண்கள் அன்றைய பேழையின் மேல் இருந்தது போல ஆண்டவரே, எங்கள் உம்முடைய கண்கள் என்னுடைய வாழ்க்கையை நோக்கி கொண்டிருக்கிறதுக்காக சோத்திரம், எப்பொழுது எனக்கு விடுதலை தேவை என்பதை அறிந்திருக்கிற கர்த்தாவே, நீ கண்காணித்து கொண்டிருக்கிறதுக்காக சோத்திரம், அநேக அடைப்புகளிலிருந்து இன்னைக்கு விடுதலை கொடுத்ததுக்காக சோத்திரம். ஆண்டவரே, விடுதலை கொடுத்ததுக்காக நன்றியோடு சோத்திருக்கிறோம். அற்புதங்களை நாங்கள் காணப்போகிறோம் கர்த்தாவே. ஒரு பெரிய ஊழியத்தை இனியாவுக்கு வைத்தது போல அந்த அன்றே மறைக்கப்பட்ட ஒளிந்து கொடுத்த அனுபவத்துக்கு பிறகாக எங்களுக்கென்று ஒரு பெரிய ஊழியத்தை வைத்திருக்கிற அதற்காக நன்றியோடு சோத்திருக்கிறோம். அதற்கென்று எங்களை ஆயத்தப்படுத்தும் கரம் வைத்திருக்க ஊரின் ஆசீர்வதியும் அன்றவரே அவளை ஆற்றி தேற்றமா ஜெபிக்கிறோம். அன்றே நாங்கள் பிரிந்து போனாலும் பிரியாத நேச எங்களோடு கூட இருந்து நடத்துவீராக. எல்லாவற்றின் அசனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை வேண்டுகொள்கிறோம் அன்புள்ள பிதாவே, ஆமேன்.